نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தாலாவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலானின் ஏழாவது நாளை நாம் அடைந்திருக்கிறோம். சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட நபித்தோழர்கள் வரலாறில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுனுடைய வரலாறை நம்ம பார்த்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரண வேளையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் தனக்கு அடுத்த நிலையில் வைத்து மக்களுக்கு அடையாளம் காட்டினார்கள் என்பதை நேற்று ஓரளவுக்கு பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல்நிலை மிக சரியில்லாமல் போன பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஆட்சேபனை பண்ணுறாங்க. நீங்கள் வந்து எங்கள் தகப்பனாரை நீங்கள் தொழுவிக்க சொல்கிறீங்க, என்னுடைய தகப்பனார் இன்ன அபாபக்ரன் இதா காம ஃபி மகாமிக்க, நீங்கள் நிற்கிற இடத்துல என்னுடைய தகப்பனார் நிற்பாரையானால் லம் யுஸ்மி உன்னாசமினல் புக்கா, அவருடைய அழுகையின் காரணமாக அவருக்கு மக்களுக்கு கேட்க செய்ய முடியாது, ஓதும்போது அழுதுருவார், அதனால் அவரை நீங்கள் இமாம் ஆக்க வேணாம்னு சொல்லி ஆயிஷா நாயகி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, மறுபடியும் முரு அபாபக்ரின் ஃபல்லி சொல்லி பின்னாஸ், அபூபக்கரை தொழுவிக்க சொல்லுங்கன்னு திருப்பி என்ன செய்கிறாங்க, இந்த இதை காதலே வாங்கிக்கிறல. அதுக்கப்புறம் ஆயிஷானா என்ன செய்வாங்கன்னா, ஹப்சாட்ட போய் ரசூலுல்லாஹ்வோட இன்னொரு மனைவி ஹப்சா இடத்துல போய் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்கள கிளப்பி விடுவாங்க. அப்போ ஹப்சா ரலியல்லாஹு போய் என்ன செய்வாங்கன்னா, இதே மாதிரி சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி அபூபக்கர் அழுதுருவார், அதனால் நீங்கள் உமரை தொழுவிக்க சொல்லுங்கன்னு ஹப்சா சொன்னவுன்னே ரசூலுல்லாஹ் கடுமையான கோபம் வந்துடும். கோவந்த கடுமையாக எச்சரிக்கை பண்ணிட்டு என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் யூசுப் நபியுடைய தோழிகளை போல் இருக்கிறீர்கள், யூசுஃபினுடைய தோழிகள்னு எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால், அவரை அந்த ஒரு அவர் பார்வையை நடக்க விட்டு இந்த மாம்பழத்தில் அறுத்துக்கிடுவாங்கள்ல, அந்த பெண்களை போல நீங்கள் இருக்கிறீர்கள், உள்ளே ஒன்று வச்சு புறம் ஒன்று பேசுகிறவங்களுக்கு இதை உதாரணமாக சொல்லுவாங்க. அதுக்குள்ளே விரிவாக நம்ம போக வேண்டியதில்லை. இதை ஆட்சேபனை பண்ணுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அபூபக்கரை தான் நீங்கள் நிப்பாட்டணும். இது புகாரியில் 679வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து 680வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹ் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது மௌத்தாகிற வரைக்கும் அவங்க தான் இமாமாக இருந்தாங்க. இந்த ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற வரைக்கும் அவங்க தான் என்ன செஞ்சாங்க, இமாமாக இருந்தாங்க. இமாமாக இருக்கும் பொழுது ஒரு திங்கக்கிழமை, அதாவது வெள்ளிக்கிழமை நோய்வாய்ப்படுறாங்கன்னா திங்கக்கிழமைன்னா, வெள்ளி வெள்ளி சனிக்கிழமை நோய்வாய்ப்படுறாங்கன்னா திங்கக்கிழமை, மூணாவது நாள் திங்கக்கிழமை வந்தவுடனே என்ன செய்கிறாங்கன்னா, எல்லாம் வரிசையாக அணிவகுத்து நிற்கிறாங்க. தொழுகையில் அபூபக்கர் இமாமாக இருக்கார், மக்கள்லாம் நிற்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு இந்த பக்கம் தான் இருக்கும், பள்ளியை ஒட்டி தான் வீடு. அவங்க வீட்டுடைய திரையை விளக்குறாங்க, திரையை விளக்கி பார்த்தா எல்லாருக்கும் தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஸ்ஜித் நபவி இருக்கு இல்லையா, அந்த நபவியுடைய இந்த பக்கம்தான் அவங்களுடைய வீடு அமைந்திருக்கும். இது வழி அப்படி வந்துடுவாங்க, வீட்டை ஒட்டி தான் பள்ளிவாசல், பள்ளிவாசலை ஒட்டி தான் வீடு. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வீட்டுடைய திரையை விளக்கி பார்க்குறாங்க, மக்களை பார்க்குறாங்க. பார்த்த உடனே ஒரு புன்னகை பூக்குறாங்க, சிரிச்சுக்கிட்டே என்ன செய்கிறாங்க, மக்களை பார்க்குறாங்க. அப்போ மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, தொழுகையில் நிற்கும் போது அதை பார்த்துட்டு அவங்களுக்கு மக்களுக்கு பயங்கர சந்தோஷம், ரசூல்லா வந்து தேறிட்டாங்க, மூணு நாளாக தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, இவங்க ரசூல்லா வரலை, இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை, அன்றைக்கி தான் மூத்தா பிறநாள், திங்கக்கிழமை வந்து எட்டி பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்கன்னு சொல்லி எல்லோரும் சந்தோஷம். உடனே அபூபக்கர் என்ன செய்கிறாங்கன்ற ரசூலுல்லாஹ் அவர் தான் பக்கத்தில் நிற்பார், அவருக்கு தெரியுமா, இந்த தொழுதுட்டு இருக்கும்போது அவங்க வீட்டு ஏத்தாப்பில் உள்ள திரையை வழக்குனா ரசூலுல்லாஹ் நிற்கிறது மக்களுக்கும் தெரியும் அபூபக்கருக்கும் தெரியும், இமாமா இருக்கிறவர். அபூபக்கர் என்ன செய்கிறாங்கன்னா பின் வாங்குறாங்க, அவங்க நக்கச அபூபக்கர்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்கன்னா, அப்போ ரசூலுல்லாஹ் தொழுவிக்க வர்றாங்க போல இருக்கு, உடம்பு கொஞ்சம் சரியாக இருக்க போல இருக்குது நினைத்து கொண்டு அபூபக்கர் இப்படி ரிவர்ஸில் நீங்கள் வந்து நில்லுங்க என்று காட்டுற மாதிரி பின் வாங்குறாரு. அப்போ ரசூல் சல்லாசன செய்கிறாங்கன்னா இப்படியே கையை காட்டி கை மூலமாக அண்ணா திமு சலாத்தக்கும்
உங்களுடைய தொழுகையை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள், நீங்களே தொழுதுக்கிறங்க என்பதுக்கு உரிய செய்கை. அது எந்த மாதிரி சொல்லுவாங்களோ செய்கை மூலம் இந்த கருத்தை சொன்னாங்கன்னு வருது, வார்த்தையே சொல்லலை. அப்போ நீங்களே செஞ்சுக்கிறீங்க, இப்படி அந்த உங்கள் நாட்டில் என்ன மாதிரி செய்கை இருந்துச்சோ தெரியலை, நீங்களே தொழுது கொள்ளுங்கள் என்று செய்கை மூலமாக சொல்லிவிட்டு வரக சித்திர அந்த திரையை மூடி தொங்க விட்டு கொண்டார்கள். ஃபத்துஃபிய மின் யோமிகி, அன்றைக்கே மரணித்து விட்டார்கள். அப்போ அபுபக்கர் சித்திக்கு அவங்க மூணு நாள் தொழு வைக்கிறாங்க, மூணு நாள் அவங்க தான் தொழு வைக்கணுங்கிறத ரசூலுல்லாஹி என்ன செய்கிறாங்க, உறுதிப்படுத்துகிறாங்க. மரணிக்கிறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடியே நமக்கு அடுத்து ஒரு குழப்பம் வரக்கூடாது என்பதற்கு ஏற்றவாறு ஒரு அடையாளம் காட்டுறாங்க. அபுபக்கர் சித்திக்கு அவங்கள அடையாளம் காட்டுறாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 681 ஹதீஸில் இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று நாள் வரல என்ன உடனே அபுபக்கர் என்ன செய்கிறாங்கன்னா தொழுச்சிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இதே செய்தி, இப்போ பண்ண ஒரு செய்தி தான் புகாரில் 681 ஹதீஸ்லையும் இருக்குது. அப்போ தனக்கு பிறகு இந்த தொழுகை நடத்துவதற்கு உமர நிப்பாட்டுங்கன்னு சொல்லும்போது கூட நான் சொன்னதை செய்யுங்க, அபுபக்கர் நிப்பாட்டுங்கன்னு சொன்னால் இந்த உம்மத்துக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்தியை சொல்கிறாங்க, ஏ நான் இருக்கிற இடத்தில் நின்று தொழுகை நடத்துவதற்கு இவர் இருக்கிற வரைக்கும் வேறு யாரும் தகுதி இல்லை என்பதை தெளிவாக சொல்லிட்டாங்க. அதை விட இன்னும் பல சந்தர்ப்பங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பிறகு குழப்பம் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி அபுபக்கரை பல வகையில் முன்னிறுத்தி காட்டுறாங்க. இந்த உம்மத்திலேயே மறுபடியும் சொர்க்கத்தை செல்வாங்க இல்லையா, சொர்க்கத்துக்கு செல்வதில் இந்த உம்மத்தில் ஃபஸ்ட்டு போகிறவர் அபுபக்கர் தான். இந்த உம்மத்தில் எல்லா உம்மத்துக்களும் சொர்க்கத்துக்கு போகும்போது நபிமார்களில் தனியாக போயிடுவாங்க, அது தனி. நபிமார்களுக்கு அப்புறம் அந்த உம்மத்தில் ஒருத்தராக சொர்க்கவாசிகளை அல்ல அனுப்புவான். அந்த சொர்க்கவாசிகளில் ரசூலுல்லாஹ் அவரை பற்றியே சொல்கிறாங்க, அம்மா இன்னக்க அவ்வளும் எது கொழுகும் மின் உம்மத்தி, அபுபக்கரே நீ தான் என் உம்மத்தில் முதல்ல நீ சொர்க்கத்துக்கு செல்வாய். இப்போ இந்த ஒட்டுமொத்த உம்மத்திலேயே சொர்க்கவாசிங்கிறதையும் சொல்லிவிட்டாங்க. அந்த சொர்க்கவாசிகளும் இவர் தான் ஃபஸ்ட்டு, முதல்ல இவர் தான், இவருக்கு பிறகு தான் மற்றவங்க சொர்க்கத்துக்கு போவாங்கங்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் இடம்பெற்ற ஈமானில் முதலிடத்தில் உள்ளவராக அவர் காட்சி தர்றார். இது வந்து ஹாக்கிமில் இருக்குது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக ஒரு உரை நிகழ்த்துறாங்க. இந்த மரணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உரை எதுக்கு நிகழ்த்துவாங்க, மார்க்க சம்பந்தமான ஒரு போதனை அறிவுரைகளுக்கு தான் உரை நிகழ்த்துவாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் உடம்பு சரியில்லாமல் இருக்கல, உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் ஒரு நாள் வர்றாங்க. வந்து என்ன செய்கிறாங்கன்னா தலையில் கட்டு போட்டுக்கொண்டு துணியால் சுற்றி கொண்டு வந்து மெம்பரில் உட்காடுறாங்க. உட்கார்ந்து உரை நிற்க முடியலை, உட்கார்ந்து உரை நிகழ்த்துறாங்க. உரை நிகழ்த்தும்போது என்ன செய்கிறாங்கன்னா அந்த உரை வந்து அபுபக்கரை பற்றின உரை தான். உரைன்னு சொன்னால் நீங்கள் ஒழுங்காக நடந்துக்கிறங்க, தொழுகையை கடப்பிடிங்க, அப்படி இப்படின்னு உரை நிகழ்த்துவாங்கன்னு பார்த்தா உரை நிகழ்த்துறதுக்குன்னு வர்றாங்க. வந்து மெம்பரில் உட்காடுறாங்க, உட்கார்றது காரணம் நிற்க முடியல, வயசாகி போச்சு. அப்போ நிற்க முடியலன்னு உட்கார்ந்து என்ன செய்கிறாங்கன்னா அல்லாஹ் புகழ்ந்து விட்டு இன்னஹு லைஸ மினன்னாசி அஹதும் அமன் அலைய ஃபி நஃப்ஸிஹி வ மாலிஹி மின் அபி பக்ரிபின் அபி குஹாஃபா. மனிதர்களில் பொருளாதாரத்தினாலும் சரி அல்லது என் மீது வைத்த அன்பினாலும் சரி ஒருவருக்கு அபு குஹாபாவுடைய மகன் அபுபக்கரை விட எனக்கு ரொம்ப ஒரு உதவியவர்கள் யாரும் கிடையாது, இவர் மாதிரி உதவி செஞ்சவர்கள் யாரும் கிடையாது. பொருளாதாரத்தை அள்ளி அள்ளி என்ன செஞ்சார், எனக்கு கொடுத்தார், அவருக்கு நிகராக யாரும் கிடையாது. உழவு குந்து முத்தகிதன் மினன்னாசி ஹலீலன் நெத்தகத்து அபாபக்கரின் ஹலீலா, ஒருவரை உற்ற நண்பராக நான் எடுத்துக்கொள்வதாக இருந்தால் அபுபக்கர் தான் எடுத்துக்கிறவேன். அதாவது ஹலீல்னு சொன்னால் உற்ற நண்பர், பொதுவாக நண்பருக்கு ரஃபீக் இந்த மாதிரி வார்த்தை இருக்குது. ஹலீல்டா என்னென்னு கேட்டால் நமக்கு 100 நண்பர் இருப்பாங்க, அதில் ஒரு ஆள் முதலிடத்தில் இருப்பார்ல, அவர் தான் உற்ற நண்பர். உற்ற நண்பர்னால் அவர் தான் எல்லாம்னு சொல்லி சிலர் நேசிப்போம், அந்த மாதிரி ஆளை வந்து அந்த ஒரே ஒருவர் தான் உற்ற நண்பராக இருக்க முடியும். அப்போ அல்லாஹ் வந்து இப்ராஹிமை ஹலீலாக ஆக்கிட்டான்னு இருக்கல, அந்த மாதிரி நான் வந்து இவரை ஹலீலாக்கியிருப்பேன். நான் மனிதர்களில் யாரையாவது இவர் ஒரு ஆள் தான் எனக்கு உற்ற நண்பர்னு ஆக்குவதாக இருந்தால் இவரை நான் ஆக்கியிருப்பேன். இருந்தாலும் இஸ்லாம்ங்கிற அந்த சகோதரத்துவமே போதும், எனக்கு சகோதரராக இருக்கட்டும்ங்கிறாங்க. சகோதரம் இந்த வித்தியாசம் காட்டிடக்கூடாதுங்கிறக்க வேண்டி நீங்கள் எல்லோரும் சகோதரர் தான், உற்ற நண்பர்னு ஆக்குறதா இருந்தால் இவர் ஒரு ஆளத்தை நான் சொல்லுவேன் என்று யாரும் இவர் குறிப்பிட்டு சொல்லலை, நினச்சா ஆக்கியிருப்பேங்கிறாங்க. இவர் தான் ஹலீல்னு சொல்லலை, ஏன்னு கேட்டால் ஒருவரை உற்ற நண்பர்னு ஆக்கிட்டோம்னு சொன்னால் எல்லாமே அவர் தான் ஆயிரு, மற்றவங்க பின்னுக்கு ரொம்ப பின்னுக்கு போயிடுவாங்க. அப்படி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நான் யாரையாவது உற்ற நண்பராக ஆக்குவதாக இருந்தால் அபுபக்கர் ஆக்கியிருப்பேன் என்று சொல்கிறாங்க.
சொல்லிட்டு அது ரசூல் சல்லாசன் நோய்வாய்ப்பட்டவனா பலரும் பார்க்க வருவாங்கல்ல, எல்லாரும் வர்ற வாசல் அடைத்து விடுங்கள் அபூபக்கருக்கு தவிர. ரசூல்லா வந்து முடியாத நேரத்தில் ஆங்காளுக்கு பார்க்க போனாங்கன்னா கொஞ்சம் தொந்தரவாக இருக்கும். வயசான காலத்தில் நோய்வாய்ப்பட்டவங்களை அடிக்கடி ஆளுக்கு சந்திக்க போவது வந்து அவங்களுக்கு சிரமமாக பேசுவாங்க, சிலாம் சொல்லுவாங்க, சில கேள்விகளை கேட்பாங்க, நல்லா இருக்கலான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நோயாளிக்கு கஷ்டமாக இருக்கும். சாதாரண காய்ச்சல் தலைவலி உள்ளவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ரொம்ப மோசமான நோய்க்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த போய் விசாரிக்க போகிறதே ஒரு தண்டனை மாதிரி இருக்கும். அதனால் ரசூல்லா நினைச்சிட்டாங்கன்னா யாரையும் அனுமதிக்காதீங்க, அபூபக்கருடைய வாசலை மட்டும் திறந்து வைங்கன்னு சொல்கிற அளவுக்கு அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏதாவது பார்க்கணும்னு சொன்னால் அவர் தான் வரணும். அவர் ஒரு ஆள் தான், குடும்பத்தார் மனைவி அல்லாத ஒருத்தர் வந்து அவரை பார்க்குறதா இருந்தால் அபூபக்கருக்கு மட்டும்தான் அனுமதின்னு கொடுத்துருந்தாங்க. இது புகாரில் 467 ஹதீஸில் இது எல்லாமே வருகிறது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு நாள் அபூபக்கருக்கு இவர் உமருக்கு சண்டை, என்ன சண்டைன்னு வரல. ஆனால் அபூபக்கர் கொஞ்சம் கோபக்காரால் இந்த வார்த்தையை கடமையாக தான் விட்டுருவார். அவர் சண்டையில் வரும்போது நினைச்சிட்டாருன்னா அபூபக்கரை திட்டார் உமரை. உமருக்கும் உமர்லீலானுக்கும் அபூபக்கருக்கும் சண்டை வருது, வாய் சண்டை, அடிதடி சண்டையில் வாயினால் உள்ள தகராறு வருது. பேச்சுவார்த்தையில் அபூபக்கர் சித்திக்கு என்ன செய்கிறாங்கன்னா கடுமையாக அவரை கோபத்தில் திட்டி போடுறாங்க. திட்டிட்டு ஆகா நம்ம திட்டிருக்க கூடாது, கடுமையாக பேசிட்டோம்ண்டு உமர்கிட்ட போய் நான் தெரியாமல் பேசிட்டேன், மன்னிச்சிக்க, நான் உன்னை ஓவராக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் என்ன செய்கிறார், அதை மன்னிக்க முடியாதுப்போ அப்படிங்கிறார். இவர் இவர் தான் கடுமையாக பேசிட்டாரு. இந்த கடுமையாக பேசுனது அவர் ரொம்ப பாதிச்சிருக்குது. என்ன கடுமையாக பேசினார் அதிசயில் வரல, ஆனால் கடுமையாக திட்டி விட்டார்னு வருது. அப்போ அவர் பாதிக்கிற அளவுக்கு மன்னிக்க மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு வார்த்தையை விட்டுருவார், கொஞ்சம் கடுமையாக வார்த்தையை விட்டுருவார். அந்த மாதிரி வார்த்தையை விட்டவனே உமர் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, மன்னிக்க மாட்டேங்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாருன்னா அபூபக்கர் வேகமாக வர்றார், முறையிடுறதுக்காக இது பஞ்சாயத்து கொண்டு வர்றார். இந்த மாதிரி எனக்கும் ஒவ்வொருக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு, அவர் பேசினார், நான் பேசினேன், நான் கொஞ்சம் அதிகமாக பேசிட்டேன், பேசின பிறகு நான் மன்னிப்பு கேட்குறேன், மன்னிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ரசூல்லாட்ட வந்து ஒரு புகார் சொல்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னா அல்லாஹ் உன்னை மன்னிப்பானாங்கன்றதை சொல்லிவிட்டு அவங்களுடைய முகம் அப்படியே சிவக்க ஆரம்பிச்சது கோபத்தில். என்ன இவர் மன்னிப்பு கேட்டேங்கிறாரு, இவர் மாட்டேங்கிறாரு அப்படின்ற உடனே உமருக்கு எதிராகவும் அபூபக்கருக்கு சப்போர்ட்டாகவும் அந்த முகத்தில் அந்த மாறுதல் தென்படுகிறது. தென்பட்ட உடனே அபூபக்கர் என்ன செய்கிறாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதரை நீ அவரை கோபிக்காதீங்க, நான் தான் காரணம், அவர் ஒன்று நான் தான் தவறு செஞ்சிட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லிட்டவுடனே என்ன செய்கிறாங்கன்னா ரசூலா என்ன செய்கிறாங்கன்னா அபூபக்கர் உமர் வந்துடுறாரு, எல்லா மக்களும் நிற்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க இன்னல்லாஹ பாசனி இலைக்கும், அல்லாஹ் வந்து உங்களிடத்தில் என்னை அனுப்பி வைத்தான், ரசூலாக அனுப்பி வைத்தான். இப்போ கொளுத்தும் கதப்த, நான் பொய்யேன்னு சொன்னீங்க எல்லாரும். இப்போ கால் அபூபக்கர் சதக்க, அபூபக்கர் உண்மையாளர்னு சொன்னார், நான் நபின்னு என்னை சொல்லும் பொழுது நீங்கள்லாம் என்னை பொய்யிருந்தீங்க, இவர் தான் என்னை உண்மையாளர்னு சொன்னார். அது மாதிரி வாசானி பி நப்சிஹி ஓ மாளிகி, அவருடைய உடலாலும் பொருளாலும் எனக்கு எனக்கு நிறைய அர்ப்பணித்திருக்கிறார், பொருளாதாரத்தை வாரி வாரி வழங்கியிருக்கிறார், தன்னையும் எனக்காக வேண்டி பல இடங்கள் அர்ப்பணித்திருக்கிறார். ஃபஹல்லந்தும் தாரிக்கூலி சாஹிபி, என்னுடைய இந்த தோழரை நீங்கள் விட்டுவிடுவீர்களா அப்படின்னு என்னை தோழர் வந்து நீ பயக்கிறீங்களா அப்படின்னு அவரை கோபப்படுத்துகிற ரசூலுல்லாஹ் கோபப்பட கோபத்தை தருகிறது. அப்போ நீங்கள் யார்கிட்ட பகச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அவர் எனக்காக எவ்வளோ செஞ்சுருக்கார் தெரியுமா, இந்த மாதிரி ரெண்டு தடவை சொல்கிறாங்க. இப்போமா ஊதிய பாதகமா பாதகா, இதுக்கு பிறகு அபூபக்கரை வந்து யாரும் மனநோய் பண்ணி நடக்க மாட்டாங்களாம். அபூபக்கர் மனநோகம் பண்ணி நடந்தால் ரசூலுல்லாஹ்க்கு பிடிக்காது. ரசூலுல்லாஹ் இவ்வளோ இஷ்யூ எடுத்து அது கோபப்பட்டு முகமெல்லாம் சிவக்கதை சொல்கிறாங்க, முகம் சிவங்க, யார்கிட்ட நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு முகம் சிவக்க இந்த போதனையை செஞ்ச காரணத்தினால யாருமே அபூபக்கர் மனம் நோகும்படி நடக்கவே மாட்டார். அதுக்கு பிறகு விட்டு பிரச்சனை வந்தால் கூட அவர் மனநோகிற மாதிரி இருந்தால் என்ன செய்வாங்க, அந்த வாயை மூடிக்கிடுவாங்க, அந்த அளவுக்கு அவர் மீது ஒரு இது வைத்திருந்தார். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு இவர் அந்த ஆட்சி சுமையை ஏற்றுக்கிறார், ஏற்றுக்கிறதுன்னா அதற்கான எல்லா விதமான தகுதியும் அவருக்கு இருந்துச்சு, அவருடைய அவர் தேர்வு செய்யப்பட்டது, எந்த வகையிலும் யாரும் குறைய சொல்ல, எதுக்கு இப்போ கூடுதல் சொல்கிற காரணம், அந்த ஷியாவுக்கு இந்த இந்த குரூப்புகள் என்ன செய்கிறாங்கன்னா, ஷியா குரூப்புகள்னா ரசூலுல்லாஹ் வந்து தனக்கு பிறகு அலி தான் வரணும்னு எழுதி வச்சுட்டு போனாங்க, வசியத்து செஞ்சாங்க, அப்போ வசியத்து செஞ்சதை மீறி நினைச்சிட்டாங்க, அபூபக்கர் ஆக்கிவிட்டாங்க, அலி தான் ஜனாதிபதியாக வரணும், அலியை வருவதற்கு தான் வசின்னு அவருக்கு சொல்லுவாங்க, அவர் வசின்னா வசிய செய்யப்பட்டவர்னு அலிக்கு பேர் சொல்லிக்கிடுவாங்க ஷியாக்கள். ஆனால் இங்கே என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரையும் தொழுவிக்க நியமிக்கலை, அவர் தான் அவர் அடுத்தாள்னு சொன்னால்
ஒருத்தரையா அவர் இவருக்கு வந்து அந்த தொழுகைக்கும் போது அந்த அழுதுருவாருங்கிற ஒரு மைனஸ் வேற இருக்கு இவர்கிட்ட. தொழுகையில் வந்து ஓதுறது மக்களுக்கு ஒழுங்காக கேட்கணும், அதான் முக்கியம். அதுக்கு இவருக்கு அன்ஃபிட்டு. இப்போ மகளே சொல்லிட்டாங்க, எங்கள் வாப்பா நின்றாங்கன்னா அழுக ஆரம்பிச்சிருவாங்க, அழுதாங்கன்னா மக்களுக்கு எப்படி விளங்கு அப்படின்னு. அப்படி பார்த்தோம்னா அந்த தொழுவிப்பதற்கு ஒரு மைனஸ் தான் இது. மக்களுக்கு ஒழுங்காக விளங்கினா தானே தொழுக முடியும். அப்படி இருந்தும் கூட அவர் தான், வேறு யார் கிடையாது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னால், அப்போ அபூபக்கர் அவர்கள் தான் ரசூலுல்லாவுக்கு அடுத்துங்கிறத இவர் தான் ஹலீஃபான்ற வார்த்தையை சொல்லலையே தவிர எனக்கு அடுத்த நிலையில் இவர் தான் என்பதை ஒவ்வொரு கட்டத்திலையும் நிரூபித்திருக்கிறார்கள். இவங்க சொல்கிற மாதிரி அழிக்கு வசியத்தை செஞ்சு இருந்தால் அந்த ஒட்டுமொத்த சகாபாக்களும் மீறி இருப்பாங்களா? ஒருத்தர் ரெண்டு பேராக இருந்தாங்க, எல்லாரும் ஏகமானதாகத்தானே அபூபக்கர் அந்த தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. ஒன்று ரெண்டு பேர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் அது அது எப்படி வந்தாங்கன்றது வரலாறுல பார்ப்போம். ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது ஒருத்தர் கூட அந்த நேரத்தில் அழியை கொண்டாந்து களத்தில் நிற்கவே இல்லை. இவருக்கு அடுத்து யார் ஆட்சிக்கு வரணுங்கும் போது அவர் இவருடைய சில ஆட்களுடைய பெயர்கள் அடிபடும் பொழுது அலியுடைய பேர் அடிபடவே இல்லை. அலியா அபூபக்கரான்னு கொஸ்டின் வரவே இல்லை. அலியா சாதுபுண உபாதாவான்னு தான் கொஸ்டின் வந்துச்சு. மதீனா வச்சிருந்த அன்சாரியா அபூபக்கரா அப்படி தான் கேள்வி வந்துச்சே தவிர அலி அந்த சீனில் இருக்கலை. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, என்ன இவ்வளோ வரலாறுல இருட்டடிப்பு செஞ்சுட்டு அலி அலி தான் அடுத்தவங்க, ரசூலுல்லாஹ் அடுத்து அலி தான் அப்படின்னு சொல்லி இவர் தட்டி பறிச்சுக்கிட்டார். அதனால தான் காப்பிருக்கிறாங்க. அபூபக்கர் வந்து அவர் அலிக்கு கிடைக்க வேண்டிய பதவியை தட்டி பறிச்சுக்கிட்டாருன்னு படைபலத்தை வச்சா தட்டி பறிச்சாரு. மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க, அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வர்றாரு. அதுக்காக தான் இதை சொல்கிறோம். அப்போ ரசூல் சல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சில நன்மையான காரியங்களை சொல்கிறாங்க மக்களுக்கு. யார் நோன்பு வைப்பாரோ அவர் நோன்பாளிக்குரிய வாசல் வழியாக அழைக்கப்படுவார், யார் தொழுவாரோ அவர் தொழுகையாளிகளுடைய வாசல்லேருந்து அழைக்கப்படுவார்னு ஒரு ஒவ்வொரு காரியத்தையாக சொல்லி இவங்க அந்தந்த வாசலில் அழைக்கப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு பயானில். அப்போ அபூபக்கர் கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, இந்த அனைத்து வாசல்லையும் அழைக்கப்படுறது யாராவது இருக்காங்களா? தொழுகையில் நல்ல ஈடுபாடு உள்ள ஆளுக்கு தொழுகைக்கு தொழுகையாளிகளுக்குன்னு ஒரு வாசல் இருக்கும், இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு கூப்பிடுவாங்க மாணவர்கள். அப்போ எல்லா வாசல்லேருந்து அழைப்பு கொடுக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறாரான்னு கேட்கும் பொழுது வார்ஜு அந்த கூண மின்ஹுமி அபூபக்கர், அபூபக்கரை அவர்களை நீ இருப்பாய் என்று நான் நம்புகிறேன், எல்லா வாசல்களும் உன்னைய போட்டி போட்டு கூப்பிடுவாங்க. ஏன்னா எல்லா காரியத்திலும் கரெக்டாக இருப்பார். தொழுகையாளருடைய வாசல்னால் தொழுகையில் பர்ஃபெக்டாக இருப்பார். நோன்பாளியுடைய வாசல்னால் அதுலேயும் எந்த குறையும் வைக்க மாட்டார். பாரி பார் வழங்குறதா அதிலே நிற்பார். எல்லாத்துலேயும் கரெக்டாக செஞ்சதுனால எந்த வாசலில் இருந்து வந்தாலும் இவர் போய்க்கிடலாம். ஒவ்வொரு வாசல்லையும் இவர் சொர்க்கத்துக்கு அழைக்கும் பொழுது போட்டி போட்டு அழைக்குவாங்க. அப்படி யாராச்சும் இருக்கிறாங்களான்னு அவர் கேட்குறார். இது வந்து புகாரில் 3666 ஹதீஸில் இருக்குது. அப்போ ஹல் இதுவா மின் மின்ஹா குல்லிஹா அஹதுன்னு யாரை சொல்லலாம்? அல்லாஹ்வுடைய தூதரே, அனைத்து வாசல்களில் இருந்தும் யாராவது அழைக்கப்படுவார்களா என்று கேட்கும் பொழுது நாம் ஆமாம் அழைக்கப்படுவாங்க, எல்லா வாசல் வழியாக கூப்பிடப்படுவாங்க. அர்ஜு அந்த கூண மின்ஹும் அபூபக்கர், அபூபக்கரே நீனும் ஒரு அதில் ஒரு ஆளாக இருப்பாய் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ வந்து எல்லா வாசல்களையும் அழைக்கப்படுற அளவுக்கு அவருடைய தகுதி உயர்வான, முதல்ல சொர்க்கத்துக்கு போகிறாரு, அனைத்து வாசல் வழியாகவும் அழைக்கப்படக்கூடியவராக அவர். மற்றவங்களாம் ஒரு வாசல் ரெண்டு வாசல் வழியாக தான் அழைக்கப்படுவாங்க, இவர் தான் எல்லா வாசல்களையும் அழைக்கப்படுறாருங்கிற ஒரு சிறப்பும் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த வாரி வாரி வழங்குற விஷயத்தில் அபூபக்கரை யாரும் மிஞ்ச முடியாது, அது எல்லா மக்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். உமர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு தடவை நம்ம ஒரு முக்கியமான ஒரு போருக்காக வேண்டி நிதி கேட்குறாங்க ரசூல்லா. நிதி கேட்கும்போது இவர் என்ன செய்கிறாரு, நம்ம மிஞ்சிருந்த தடவை அவர்கிட்ட கொஞ்சம் காசு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அந்த நேரத்தில். அப்போ உமர் சொல்கிறாரு, எங்கள்கிட்ட கொஞ்சம் காசு பண்ணால் நல்லா இருந்த நேரம், ரசூல்லா வந்து அந்த நன்கொடை கேட்கும் பொழுது நான் கொஞ்சம் நிறைய கொடுத்து அபூபக்கரை மிஞ்சிறேன்னு என்று நினை அவரே சொல்கிறார். இன்னொன்று என்ன சொன்னால், யோம அஸ்பெக்கு அபூபக்கரின் இன் சபக்து யோமன், இன்னைக்கு வந்து அபூபக்கர் நான் மிஞ்சிறேன்னு என்று நினைத்து கொண்டு என்கிட்ட இருந்த மொத்த செல்வத்தில் பாதியை கொண்டு வந்த, எவ்வளோன்னு சொல்லலை, 100,000 ரூபா இருந்தால் 50,000 கொண்டு வந்துடுறாரு, 500,000 இருந்தால் 2,00,000 கொண்டு வந்துடுறாரு, பாதிங்கிறார். அது எவ்வளோ இருந்துச்சுன்ற அவர் சொல்லலை. அப்போ என்னுடைய செல்வத்தில் பாதியை கொண்டு வந்து ரசூல்லாட்ட கொண்டாந்து கொடுக்குறேன். கொடுத்தோன்னா ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா, மா அப்போ கைத்தலி அகலிக்க, வீட்டில் என்ன வச்சிருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டியா, வீட்டில் தான் வச்சுருக்கியாப்பான்னு கேட்குறாங்க. அவர் என்ன செய்கிறாரு, மீசில் இதே மாதிரி வச்சுருக்கிறேன், இந்த பாதி கொண்டு வந்தனில்ல இதே மாதிரி ஒரு அளவு வீட்டில் இருக்குது, அதான் பாதிங்கிறார், பாதியை கொண்டு வந்துட்டேன் பாதி வீட்டில் இருக்குது. அப்புறம் அபூபக்கர் வர்றார். அபூபக்கர் வரும்போது இப்படி குள்ளிமா இந்த அனைத்தையும் கொண்டு வந்துடுறார்.
இவர் பாதியை கொண்டு ஜெயிக்க நினைக்கிறாரு. அபூபக்கர் என்ன செய்யறாருன்னா, இப்ப குள்ளிமா இந்த ரசூல்ல ஒரு நெருக்கடிக்காக கேட்கறாங்க, எதுவும் வச்சுக்கிற கூடாது வீட்டில் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறாரு. அப்ப ரசூல்லா கேட்கறாங்க, யா அபூபக்கரின் மா அபுக்கயத்தில் அகலிக்க, நீ வீட்டில் என்ன வச்சுட்டு வந்திருக்கிற அப்படின்னு கேட்கறாங்க. அவர் சொல்ற அபுக்கயத்து அபுக்கயத்துலகம் உள்ளாக ரசூலகம், அல்லாவே ரசூலையும் தான் வச்சுட்டு வந்திருக்கிறேன், வீட்டில் ஒன்றும் வச்சுக்கலாம், எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன், நம்மள்கிட்ட இருந்ததே இவ்வளவு தான், அப்போ என்ன இருந்துச்சு அது அப்படியே கொண்டாந்து கொடுக்குறதும் பாதியை கொடுக்குறதுக்கு கம்பேர் பண்ண ஏழுமா? அன்னை கூட சொன்னல அவ்வளோ ஃபர்ஸ்ட்னா ஒம்பது ரெண்டு, அது தொண்ணூறுனு எடுத்துக்கூடாது, நூறுனா இவர் ஐம்பது நல்ல இதிலே கணக்கே சரியாக வருது. அவர் பாதியை கொண்டாந்து கொடுத்தானவர் எல்லாத்தையும் கொண்டாந்து தர்றாரு எல்லா விஷயத்துலையுமே. இது வந்து அபுதாவு ஹாக்கிமு தாரிமி பைஹக்கி இன்னும் பல நூல்களில் இருக்குது, சைகான ஹதீஸ் தான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பிறகு வந்து வரக்கூடிய இவர் எல்லா தகுதியிலையும் மேம்பட்டவர் என்று மக்களுக்கு சொல்லி சொல்லி என்ன செஞ்சாங்க, பதிய வச்சாங்க. பதிய வச்ச காரணத்தினால தான் அந்த மக்களும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், யார் ஃபஸ்ட்டு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்கல்ல, நம்ம இவ்வளோ பேர் இருக்குன்னா யார் நம்ம முதலிடத்தை யார் கொடுக்கலாம், ரெண்டாவது இடத்த யார் கொடுக்கலாம்னு அவங்களுக்குள்ள ரசூல்லா காலத்தில் டிஸ்கஷன் பண்ணுவாங்க. பண்ணும்போது நாங்கள் எப்படி செய்வோம்னு இந்த சஹாபாக்கள் அறிவிக்கிற பல அறிவிப்புகள் வருது. ஒரு அறிவிப்பு என்ன வருதுன்னா, இப்னு உமர் சொல்கிறார், குன்னானு ஹையர் பைனன் நாசிபி சமனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்லாவுடைய காலத்தில் நாங்கள் வந்து சஹாபாக்களை யார் மேம்பட்டவர் என்று நாங்கள் பேசிக்கொள்வோம், அவங்கள ஒரு ஆய்வு பண்ணி ரசூல்லாவுடைய நெருக்கத்தை வச்சுக்கிட்டு ரசூல்லா யார் மேலே பிரியமாக இருக்கிறாங்க இதெல்லாம் வச்சு முடிவு பண்ணுவாங்கல்ல, இந்த மாதிரி செயல்களை வைத்து நாங்கள் ஒரு ஆய்வு செய்வோம். அப்போ புனு ஹையூர் அபூபக்கரின், முதலிடத்தில் அபூபக்கரை நாங்கள் முதலிடத்தில் வைப்போம், இந்த ஒட்டுமொத்த உம்மத்தில் யார் ஃபஸ்ட்டுன்னா அபூபக்கர் தான், சும்மா உமர பண்ணு ஹத்தாப், பிறகு உமரை வைக்குவோம், சும்மா உஸ்மான பண்ணு அஃபான், பிறகு உஸ்மான வைக்குவோம், அலியை சொல்லலை, மூணு தான் சொல்கிறார் அவர். இது 3655 ஹதீஸில் சஹாபாக்கள் பூராமல் என்னென்னு கேட்டால், அபூபக்கர் உமர் உஸ்மானிங்கிற மாதிரி தான் மதித்தாங்க. ஒட்டுமொத்த சகாபாக யாரை முதல்ல வைக்கிறான்னா இவர் தான், ரெண்டாவது யாரை வைக்கலன்னா இவர் தான்னு சொல்லி வைக்கும் பொழுது முதலிடம் வந்து அபூபக்கருக்கு தான் என்று இப்னு உமர் சொல்கிறார். இது வந்து புகாரில் 3655 ஹதீஸில் இருக்கிறது. உமர் அலில்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அடிக்கடி சொல்லுவாங்க அபூபக்கர் செய்யுதுனா, உமர் அவர்களே சொல்கிறாங்க அபூபக்கர் செய்யுதுனா, அபூபக்கர் தான் எங்களுக்கு தலைவர், ஓ ஹைருனா எங்களிலேயே சிறந்தவர் அவர் தான், அஹப்புனா இல்லா ரசூலில்லாஹி, ரசூல்லாவுக்கு ரொம்ப விருப்பமானவர் அவர் தான், இந்த ஒட்டுமொத்த உம்மத்திலேயே ரசூல்லாவுக்கு ரொம்ப விருப்பமானவரும் சிறந்தவரும் எங்கள் தலைவரும் அபூபக்கர் தான் என்று உமர் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவரை தான் ஃபஸ்ட் இடத்துல கொண்டே நிப்பாட்டுறாங்க. இது புகாரில் 3656 ஹதீஸில் இருக்கிறது. அபூபக்கர் அவர்கள் வந்து பிலாலை விடுதலை செஞ்சனுமே இருக்குன்னு பார்த்தோம், மக்காவில் இருக்கும் பொழுது 7 அடிமைகளை சொந்த காசில் விடுதலை செஞ்சார், அதில் பிலால் ஒரு ஆள். இதை பற்றி உமர் அடிக்கடி சொல்லுவாங்களே எப்படின்னு கேட்டால், அபூபக்கர் செய்யுதுன்னா அழுத்தக்க செய்யுதனா, எங்கள் தலைவர் அபூபக்கர் எங்கள் தலைவர் பிலாலை விடுதலை செய்தார், பிலாலையும் தலைவருங்கிறார். ஏன் தலைவருங்கிறாருன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் அவ்வளோ நெருக்கமான ஆள், பிலாலுடைய வரலாறும் ஒரு 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 சிறந்த ஒரு வரலாறு தான். அந்த ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு அந்த மதீனா இருந்ததை வைத்து எதையும் அனுபவிக்காத ஆள், எதுவும் அனுபவிக்கல. அதுக்கப்புறம் நான் யாருக்கும் பாங்க சொல்ல மாட்டேன்னு போயிட்டார். வாட்டு என்ன செஞ்சாரு, நான் என் போர்க்களத்துக்கு அனுப்பி விட்டுருங்கன்ட்டு போயிட்டார் பிலால். எந்த ஒரு பணி எந்த ஒரு அரசை வைத்து ஒரு சன்மானம் பெறவே இல்லை அவர், அப்படியான ஒரு மனிதர். அதனால் அபூபக்கரை பற்றி என்ன செய்கிறாங்கன்னா, அபூபக்கர் எங்கள் தலைவராகி அபூபக்கர் எங்கள் தலைவராகிய பிலாலை விடுதலை செய்தார்னு சொல்லி அடிக்கடி அபூபக்கர் உமர் சொல்லுவாங்க. அப்போ எல்லாருமே தலைவர்னு மதிக்கும் அளவுக்கு அவங்களுடைய நிலைமை இருந்திருக்கிறத பார்க்குறோம். இது புகாரில் 3754 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு சபையில் ஒரு பால் கறந்து கொண்டாந்து கொடுக்குறாங்க, ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, அபூபக்கர் உமர்லாம் இருக்கிறாங்க, நிறைய சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அப்போ வந்து வலது பக்கத்தில் ஒரு வலது பக்கம் ஒரு கிராமவாசி இருக்கிறாரு. அப்போ இந்த பால் கறந்து கொடுத்துட்டு அடுத்து மீதியை கொடுப்பாங்கல்ல, அது வந்து ரசூலுல்லாஹ் வந்து அந்த வலது பக்கம் உள்ள ஆளுக்கு கொடுத்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி உமர் என்ன செய்வார், உமர் அபூபக்கர் அபூபக்கர் அபூபக்கர்னு கத்துவார். ரசூலுல்லாஹ் வந்து மீதியை கொடுக்கும் பொழுது, நீ மீதி யார் கொடுங்க, அபூபக்கர் அவர் முக்கியமான ஒரு ஆள், அவருடைய அந்தஸ்து குறைஞ்சிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அபூபக்கர் கொடுங்க அபூபக்கர் கொடுங்கன்னு என்ன செய்வார், நான் வந்து அவருடைய முக்கியத்துவம் குறைஞ்சிடக்கூடாது என்பதற்காக நான் சொன்னேன். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, வலது தான் ஃபஸ்ட்டு, வலது தான், ஆளுக்கு முக்கியத்துவம் கிடையாது, ஒரு பொருளை விநியோகிக்கிறதா இருந்தால் முதல்ல வலது பக்கம், வலது பக்கம் இவர் வந்து உட்காந்துட்டார். அதனால் அந்த கிராமவாசியை கொடுப்பேனே தவிர அபூபக்கர் பெரிய ஆளுங்கிறத நான் கவனிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அது பங்கு வைப்பதுக்குன்னு ஒரு ரூல், ஃபஸ்ட்டு வலது பக்கம் இருந்து கொடுக்கணும்ட்டாங்கன்னா அது மீறக்கூடாதுங்கிற விஷயம். ஆனால் உமர் என்ன செய்கிறாரு, எனக்கு தாங்கன்னு கேட்கல,
அதை கொடுக்கும்போது அபுபக்கர் கொடுங்க அபுபக்கர் கொடுங்க கேட்குறதா இருந்தால் அவரை முன்னிலைப்படுத்துவதில் கொஞ்சம் கூட உறுத்தல் இல்லாமல் அவரை ஃபஸ்ட் இடத்துல வச்சு தான் பார்த்துருக்குறாங்க எல்லாருமே. அதை பார்க்குறோம். இது புகாரில் 2352 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து உமர் இல்லாதவர்கள் இறந்து போன சம்பவத்தில் இறந்து போன நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. இதை வந்து இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க. உமர் இல்லாவுடைய உள்ள ஜனாசா வந்து அந்த கட்டில் ஜனாசாண்டா சந்தோக்கு பெட்டி இருக்குல்ல அது கட்டில் தான் வச்சுருப்பாங்க. அப்போ கட்டில் மேல் வைக்கப்பட்டிருந்துச்சு. எல்லோரும் பார்க்குறதுக்காக வருவாங்கல்ல. உடல் வந்து பார்வைக்காக வைக்கப்படுது. அப்படி வைக்கப்பட்டிருக்கும் பொழுது இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, நான் அந்த உடல்கிட்ட நிற்கிறேன், எனக்கு பின்னாடி ஒரு ஆள் அவருடைய கையை கொண்டாந்து என் தோளில் வச்சுக்கிட்டு நிற்கிறார். எனக்கு பின்னாடி ஒரு ஆள் என்னுடைய தோல் பிஜத்தில் வந்து கையை வைக்கிறார். கையை வச்சுட்டு என்ன செய்கிறார்னா, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும், உமரை பார்த்து பேசுகிறார், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும், உங்களுடைய இரு தோழர்களோடு அல்லாஹ் உங்களை ஆக்கட்டும். இரு தோழர்கள்னால் அபுபக்கர் ரசூல்லா, இவருக்கு முந்தி ரெண்டு பேர் போயிட்டாங்கல்ல, உமரே வந்து கொல்லப்பட்டார், அவர் உடல் வைக்கப்பட்டிருக்கு, அவரை நோக்கி பேசுகிறார் பின்னாடி இருந்தவர், உங்களையும் ரசூல்லாவோட சேர்த்து வைக்கட்டும், உங்களுடைய ரெண்டு தோழர்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏனென்று கேட்டால், நான் வந்து ரசூல் சல்லா செல்லம் சொல்ல கேட்டிருக்கிறேன், எப்படி தான் என்ன செய்வாங்கன்னா, குன்து அபுபக்கரின் உமர், நானும் அபுபக்கரும் இருந்தோம், இப்போ ஃபால்து அபுபக்கர் உமர், நானும் அபுபக்கரும் செய்தோம், வன் தலத்து அபுபக்கர் உமர், நானும் உமரும் நானும் அபுபக்கரும் உமரும் போனோம்னு சொல்லி ரசூல் அடிக்கடி சொல்லுவாங்க. அடிக்கடி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ரசூல் சல்லா செல்லம் பேசும்போது அபுபக்கர் உமர் நானும் மூணு பேரும் சேர்ந்து நாங்கள் மூணு பேரும் அங்கே போனோம், நாங்கள் மூணு பேரும் சாப்பிட்டோம் இப்படின்னு அடிக்கடி வந்து உங்களை அபுபக்கர் உமரை சேர்த்து ரசூல்லா பேசுகிறத கேட்டிருக்கிறேன் என்று பின்னாடி இருந்து சொல்கிறார். அதனால் உங்களை வந்து அவங்க ரெண்டு பேரோட எல்லாம் சேர்த்து வைப்பான். அப்போ இவர் திரும்பி பார்க்குறார். இப்படி பார்த்து யாருடைய குரல்ந்து அழிதல் இல்லாமல் அழிதான் பின்னாடி நிற்கிறார். அழிதான் இவருத்துல தோளில் கையை போட்டு உங்களை வந்து எல்லாம் வந்து என்ன செய்வான், அவங்க அபுபக்கருடையும் ரசூல்லாவோடையும் சேர்த்து வைப்பானாக. ஏன்னு கேட்டால், ரசூல்லா வாழ்ந்த காலத்தில் நானும் அபுபக்கரும் உமரும் நானும் அபுபக்கரும் உமருன்னு அடிக்கடி சொல்லிக்கிடுவாங்க. ஏதோ ஒரு காரியம் செஞ்சாலும் உங்கள் ரெண்டு பேரும் இணைத்தே சொல்லியிருக்கிறாங்க, அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்கிறீங்கன்னு சொல்லும்போது அபுபக்கருடைய அந்த சிறப்பை இதிலிருந்து நம்ம விளங்குறோம். இது புகாரில் 3677 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சொல்கிறாங்க, அல்லாஹ் வந்து ஒரு அடியானுக்கு ஒரு வாய்ப்பு அளித்தான். என்ன வாய்ப்புன்னு கேட்டால், உனக்கு துன்யா வேணுமா என்னிடத்தில் உள்ளது வேணுமா என்று ஒரு பயான் சொல்கிறாங்க. உனக்கு இந்த உலகம் வேணுமா என்னிடத்தில் உள்ளது வேணுமா என்று அல்லாஹ் ஒரு அடியானுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தான். அந்த அடியான் என்ன செஞ்சார்னு கேட்டால், அல்லாஹ்விட்ட உள்ளது தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தியை சொல்கிறாங்க. சொன்னோன்னே ஒரு செய்தி மாதிரி ஏதோ ஒரு ஆளை பற்றி சொல்கிறாங்கன்னு சொல்லி சஹாபாக்கள்லாம் கேட்டுட்ருக்குறாங்க. அபுபக்கர் மாத்திரம் அதை கேட்டு அழுகுறாரு. எல்லோரும் உட்காந்து செய்தியை கேட்டுட்ருக்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன வாசகம் என்னென்னு கேட்டால், ஒரு அடியாருக்கு அல்லாஹ் ஒரு சான்ஸ் கொடுத்தான். என்ன சான்ஸு, உனக்கு இந்த துன்யா வேணுமா அல்லாஹ்விட்ட உள்ளது ஆகிறது வேணுமான்னு கேட்டான். அந்த அடியார் வந்து அல்லாஹ்விடத்தில் உள்ளதை தேர்ந்தெடுத்து கொண்டார்னு சொல்கிறாங்க. இதை கேட்குறவங்க ஏதோ ஒரு பனி இஸ்ரால் காலத்தில் உள்ள ஒரு ஆளை பற்றி சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு நம்ம சகாபாக்களை சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் வந்து அபுபக்கர் என்ன செய்கிறாங்கன்னு அழுகுறாங்க. ஏன் அழுகுறேன்னு கேட்கும்போது, அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக்கிட்டான்னு சொன்ன அடியாருங்கிற ரசூலுல்லாஹ் தன்னை தான் சொல்கிறாங்க. அவங்களுடைய மரணத்தை வந்து சூசகமாக நமக்கு தெரிவிக்கிறாங்க. ஆகிரத்தில் உள்ள அல்லாவிடத்தில் உள்ள தேர்ந்தெடுத்து கொண்டார்னு சொன்னால், எனக்கு மூத்து நெருங்கிருச்சிங்கிறத அவங்க சொல்கிறாங்க, சிம்பாலிக்காக சொல்கிறாங்க என்று சொல்லிவிட்டு அவங்க அழுகுறாங்க. அழுதோன்னு அவங்களெலாம் பேசிக்கிறாங்க, இந்த ஆள் தான் இப்போ நம்ம சமுதாயத்தில் பெரிய அறிவாளி வருதான், ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு விஷயத்துக்கு அர்த்தம் என்ன நமக்கெல்லாம் விளங்கலை, இந்த ஆள் தான் காண அபுபக்கர் ஆழமானா, அபுபக்கர் தான் எங்கள்ல பெரிய அறிவாளியாக இருந்தார், எதையுமே கரெக்டாக புரிந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார்னு சொல்கிற அளவுக்கு அவரை சமுதாயத்தில் ஒரு பெரிய மதிப்போடு இருக்கிற காட்சியை பார்த்துருக்கோம். அதே மாதிரி வந்து ஒரு தடவை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மானஃபானி மாலும் கத்து மானஃபானி மால் அபுபக்கரின், அபுபக்கருடைய பொருளாதாரம் எனக்கு பயன்பட்ட அளவுக்கு யாருடைய பொருளாதாரமும் பயன்பட்டது இல்லை, உதவியது இல்லை அப்படின்னு சொன்னவுடனே, இப்போ பக்கா அபுபக்கர் இதை கேட்டு அபுபக்கர் அழுகுறார். என்ன இதை போய் சொல்கிறீங்களே, என்னுடைய பணம் உங்கள் பணம் பிரித்து பார்க்குறீங்களே, என்னுடைய எல்லா பணமும் உங்களுக்குரியது தானே, ரசூலுல்லாஹ் அதை பெருமையாக சொல்கிறாங்க. அதை வந்து அழுகுறார் அவர். நீங்கள் அவர் பிரித்து பார்க்குறீங்க, அபுபக்கருடைய பணம் எனக்கு உதவுன்னு சொல்கிறீங்க, உங்கள் பணம் தானே அது, என் பணம் வந்து உங்கள் பணம் தானே, நம்ம என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஹல் அனவ மாலி இல்லாளக்கா யாரை சொல்லலாம்,
அல்லாஹ்வுடைய தூதரே, நானும் என்னுடைய பொருளாதாரம் உங்களுக்கு உள்ளது தானே, மறைய அபுபக்கருடைய பணம் எனக்கு உதவுணுச்சுன்னு சொல்கிறீங்க, என்னுடைய பணம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்ன செஞ்சுருக்காரு, அவர் முழுசாகவே தன்னை அர்ப்பணித்திருக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து அபுபக்கர் சித்திக் அவர்கள் வந்து ரொம்ப பேணுதல், அவ்வளோ இது மார்க்கத்தில் கூட இது இந்த தேவையற்ற ஒரு பேணுதல் தான், இருந்தாலும் பேணுதல் அடைந்திருக்காரு. என்ன பேணுதல்னா, அவர்கிட்ட ஒரு அடிமை இருந்தார். அந்த அடிமை என்ன செய்கிறாருன்னா, ஒரு நாள் ஒரு உணவு கொண்டாந்து கொடுக்குறாரு. அப்போ கொடுத்தவனே என்ன செய்கிறாங்கன்னா, அவருக்கு சாப்பிட்றாரு. சாப்பிட்டோன்னு அந்த அடிமை கேட்குறாரு, நான் இதை கொடுத்தனே அது எப்படி வந்துச்சு நீங்கள் கேட்கலையேன்னு கேட்குறாரு. சொல்லுப்பா எப்படி வந்துச்சு, நான் வந்து அறியாமை காலத்தில் வந்து ஒரு ஆளுக்கு ஜோசியம் சொன்னேன், எனக்கு ஜோசியம்லாம் தெரியாது, நான் விட்டு அடிச்சேங்கிறாரு. நான் சும்மா ஜோசியம்லாம் எனக்கு தெரியாது, நான் ஜோசியம்னு ஒரு ஆளுக்கு சொன்னேன், அது இப்படி நடந்துருச்சு போல இருக்கு, அவங்க கொண்டாந்து எனக்கு அந்த அன்பளிப்பை கொடுத்தான், நீ சொன்னபடி நடந்துருச்சு பாண்டு, அதைத்தான் உங்களுக்கு நான் தந்தேன், ஜோசியத்தினால கிடைச்ச இது வருவாய் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். சொன்னோன்னு என்ன செய்கிறாருன்னா, அப்படி வாய்க்குள்ளே வரலை விட்டு அது அப்படி வாழ்ந்து எடுத்துடுறாரு. ஆனால் வாழ்ந்ததுக்கு தேவையில்லை, அவர் ஹராமான முறையில் வந்துச்சுன்னா நமக்கு அது ஹராமாவாது. ஆனால் அபுபக்கர் வந்து எல்லையற்ற பேணுதல் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த கொண்டு இந்த அடிமையை கொண்டாந்து தந்த பொருள் வந்து ஜோசியம் சொல்லி சம்பாதிச்ச காசா, அதை நான் தொடமாட்டேன், அது அவருக்கு தான் ஹராமு, அபுபக்கர் ஹராம் ஆவாது. இருந்தாலும் ஒரு பேணுதல் ரொம்ப கூடுதலாக இருப்பதற்கு இந்த ஒரு புகாரில் 3842 ஹரிஸில் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து அபுபக்கர் அவர்கள் விருந்து உபசாரம் செய்வதில் வந்து ரொம்ப சிறந்த ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார். எவ்வளோ பேர் வந்தாலும் சாப்பாடு போயிடலாம், கூட்டு போயிடுவார். ரசூலுல்லாஹ் ஒன்று அறிவிக்கிறாங்க, அசா திண்ணை தோழரெல்லாம் கஷ்டப்படுறாங்க, சாப்பிட்ற மணலாச்சு, உங்கள்கிட்ட யார் யாருக்கு ஏழுமோ உங்களுக்கு 7 ஆளுக்களை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னா, சில ஆளுக்கு 1 ஆளை கூட்டிகிட்டு போகிறாங்க, சில ஆளுக்கு 2 பேர் கூப்பிட்டு போகிறாங்க, சில ஆளுக்கு 3 பேர் கூப்பிட்டு போகிறாங்க. நானும் ஒரு 3 பேரை கூட்டிகிட்டு போனேங்கிற அபுபக்கர், அந்த 3 பேர் அழைச்சிட்டு வீட்டில் போய் விருந்து கொடுத்தேன். அப்போ எல்லோரும் 1-2 கூட்டிகிட்டு போனாங்கன்னா இவர் 3 கூட்டிகிட்டு போவார். அப்படி வந்து வள்ளல் தன்மை உள்ளவராக இருந்தாருங்கிறதை நம்ம பார்க்குறோம். இப்படி அபுபக்கர் சித்திக் அவர்களுடைய அந்த தன்மை எதற்கு இதை சொல்கிறோம்னு கேட்டால், அது ரசூல்லாவுக்கு பிறகு இவர் தான் என்பதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடியே ஒரு தவறு மாதிரி நடக்க கண்டால் ரசூல்லா கண்டிக்காமல் இருந்தால் கூட இவர் கண்டிச்சு விடுவார். தப்புன்னா தப்பு தான், ரசூல்லாட்ட கூட சொல்லுவார், போருக்கு வந்திருக்கும் போது நம்ம உடன்படிக்கை எடுத்திருக்காமல் அதை இப்படி மீறுறது பாரு. ரசூல்லா அதை விஷயம் தெரியாமல் அவங்க உடன்படிக்கை மீறிட்டாங்கிற ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ளாமல் மக்காவின் மீது படையெடுக்கலாமான்னு கேட்கும் பொழுது என்ன செய்வாங்க, எப்படி நம்ம படையெடுக்க முடியும், அவங்களோட நம்ம உடன்படிக்கை ஹுதைபியாவில் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோமே அப்படின்னு ஒன்று தவறுன்னு பட்டதை மனசில் பட்டதை அவர் சொல்லக்கூடியவராக இருப்பார். அதே மாதிரி வந்து ரசூல்லாவுக்கு முன்னாடி ஒரு பெருநாள் தினத்தில் சில பேர் பெண்கள் வந்து பாட்டு படிச்சிட்ருப்பாங்க, ராகம் போட்டு பாடல் படிச்சிட்ருப்பாங்க. அப்போ அபுபக்கர் வந்துடுவார், வந்து ரசூல்லா முன்னாடியே சைத்தானுடைய இசை கருவிகளாண்டு கண்டிப்பார். ரசூல்லாவும் இருப்பாங்க, ரசூலை கண்டிக்க மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னாடியே சைத்தானின் இசை கருவிகளான்னு சொல்லி அவர் கடுமையாக வந்து கண்டிப்பார். அப்போ ரசூல்லா என்ன செய்வாங்கன்னா, தாவகமாக விட்டுறவங்களை அவருக்கு இன்றைக்கி பெருநாள், எல்லாருக்கும் ஒரு பெருநாள் இருக்கிறது, பெருநாள் தினத்தில் கொஞ்சம் லிபரலாக விட்டுறணும், அப்படி ஹராமானதை செய்ய வேண்டியதில்லை, இந்த பாடல்கள்லாம் வந்து அனுமதிக்கப்பட்டது, பெருநாள் தினத்தில் ஒரு பாடலான்றது அப்படி இந்த தனக்கு தப்பு உண்டு பட்டுச்சுன்னா பழிச்சுன்னு சொல்லக்கூடியவராக இருந்திருக்கிறாங்க. இது 3931 ஒரு ஹதீஸில் இருக்கிறது. இதை விட அவருடைய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்ன, அவருடைய நற்குணத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்வதாக இருந்தால், அந்த மிஸ்தகுக்கு வந்து மன்னிச்சார்ல, மிஸ்தகுண்டா யாரு, அபுபக்கருடைய உதவியிலே வளர்ந்த ஒரு ஆள் தான் மிஸ்தகுக்கு, அவங்க குடும்பத்தாருக்கும் அபுபக்கர் தான் உதவி செஞ்சுட்டு இருந்தார். வசதி இருந்ததுனால மிஸ்தக அவங்க அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இவர் ஒரு ஆளாகிறதுக்கு அவர் ஒரு காரணமாக இருந்தார். ஆனால் ஆயிஷா நாயின் மீது இந்த பழி சுமத்துனாங்கல்ல, அதில் ஒரு ஆளாக இவர் ஆயிட்டார் மிஸ்தக. எந்த மிஸ்தகுக்கு வந்து அபுபக்கர் வந்து ரொம்ப கவனித்தாங்களோ அந்த மிஸ்தக என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஆயிஷா நாயின் மீது அவதூறு சொன்னாங்க இல்லையா, அந்த குரூப்பில் இவர் ஒராளாக இருந்தார், ஹசான் அம்னு சாபித்து அவங்களோட சேர்ந்து இவர் ஹம்னாங்கிற ஒரு அம்மா, இவர் ஒராள் முக்கியமான சஹாபாக்கள் மத்தல முனாஃபிக்கு சகாபாக்களில் முக்கியமான ஒரு இடத்துல இருந்தால் யாருன்னு கேட்டால் இவர் மிஸ்தக ஒரு ஆள். அப்போ இது அவர் குறை சொல்லி தெரிஞ்சாலும் அபுபக்கர் ஒன்றும் செய்யலை, என்னட்டால் இது ஆயிஷான பழி சுமத்துறாங்க, அது பழிங்கிறது நிரூபிக்கணும்ல, அது வரைக்கும் அவர் ஒன்றும் பேசலை, இருந்தாலும் இருக்குமோ சொல்கிறாங்களேண்டு அவங்க எல்லாம் ரசூல்லாவும் கொஞ்சம் ஆயிஷான விட்டு ஒதுங்கி தானே இருந்தாங்க. பிறகு வஹி மூலமாக அவங்க தூய்மையானவர்கள்னு வசனம் இறங்கணும்னு என்ன செஞ்சாருன்னு கேட்டால், இவங்க இந்த மாதிரி பழி சொல்லிட்டாங்க, தன்னுடைய மகள் மீது
பழி சுமத்தி விட்டார்கள் என்கிற ஒரு கோபத்தில் மிஸ்தகுக்கு இனிமேல் உதவ மாட்டேன் அப்படி மிஸ்தகுக்கு நான் உதவி செஞ்சிட்டு இருந்தேன், இந்த மாதிரி என்னுடைய மகள் மீதே அவன் என்ன செஞ்சிட்டாங்க இந்த மாதிரி பழியை சுமத்திட்டாரு, அதனால் நான் இனிமேல் செஞ்சுக்கிட்ட உதவியை நிறுத்திடுவேன், இனிமேல் எந்த உதவியும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சத்தியம் பண்ணிட்டார், நல்ல மாதிரி சத்தியம் பண்ணிட்டார் அப்படி சொல்லுவார். வல்லாஹி லா உன்ஃபி பலா மிஸ்தக செய்ய நபதா, மிஸ்தகுக்கு வந்து இனிமேல் ஒரு உதவியும் செய்ய மாட்டேன், பாதல்லது காலலி ஆயிஷா, ஆயிஷாவை பற்றி அவர் சொன்னதற்கு பிறகு நான் எந்த உதவியும் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார். சொன்ன உடனே அல்லாட்டிருந்து ஒரு வசனம் வரும், மிஸ்தக அவதூறு சொன்னார், அவதூறுக்கு என்ன செஞ்சாங்க, அவர் கசையடி வாங்கினார், அவதூறுக்கு 80 கசையடி அவர் வாங்கிட்டார், ஹசான் சொன்னார் அவருக்கு கசையடி கொடுத்தாங்க, ஹம்னாங்கிற ஒரு அம்மா சொன்னாங்க அவங்களுக்கு 80 சவுக்கடி கொடுத்தாங்க, தண்டனை கொடுத்தாச்சு, அதோட இது முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். அதனால எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒரு வசனத்தை இருக்கிறான், ஒலா எத்தலி உடல் ஃபலரி மின்கும் சாத்தி, அதாவது செல்வமும் வசதியும் உள்ளவர்கள் நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டாம், ஐயோத்து குடியில் குருபா சொந்தக்காரங்களுக்கு கொடுக்குற விஷயத்தில் நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு நீங்கள் சத்தியம் செய்யாதீங்க, அலா துகைப்பும் நான் எடஃபிரல்லாக உலகம் அல்லா உங்களை மன்னிக்கிற நீங்கள் விரும்ப மாட்டீங்களா, அப்படி செஞ்சதான் நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு வசனம் இவருக்காக இறங்குது. அபுபக்கர் வந்து உதவி செய்ய மாட்டேன்னு சொன்ன உடனே அதுக்காக அல்லாஹ் என்ன செய்கிறான், அல்லாஹ் உங்களை மன்னிக்கிற நீங்கள் விரும்ப மாட்டீங்களா, நீங்கள் மன்னிங்க, நீங்கள் மன்னிச்சா அல்லாஹ் உங்களை மன்னிப்பான்னு சொல்லி வருகிறது. உடனே என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அபுபக்கர் நான் அதை கொடுத்துறேன் இனிமேல், உல்லாஹி இன்னில உஹிபிரல்லாஹுலி, அல்லாஹ் என்னை மன்னிக்கிறத நான் விரும்புகிறேன், என் மகள் மீதே பழி சுமத்தி இருந்தாலும் மகள் மீது பழி சுமத்தின ஒரு ஆளுக்கு யாரும் அவங்களும் லேசாக உதவி செய்ய மாட்டாங்க, மனசு வராது. அதுவும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியின் மீது தாயுடைய அந்தஸ்து, மகள் ஒரு பக்கம் உம்மஹாத்துமின்ங்கிற தாய் ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி பழி சுமத்துவது ஜீரணிக்க இயலாது. ஆனால் அவரும் ஜீரணிக்க இயலாமல் தான் சத்தியம் பண்ணினார். அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் நீங்கள் வந்து பாவங்களை மன்னிங்க, தண்டனை கொடுத்தாச்சு, எந்த தப்பு செஞ்சாலும் அதுக்கு தண்டனை பெற்றுட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அதை பற்றி பேசக்கூடாது, அதனால் நீங்கள் மன்னிச்சிருங்க, அல்லாஹ் உங்களை மன்னிக்கிற விரும்ப மாட்டீங்களான்னு வசனம் வந்தவுடனே அல்லாஹ் என்னை மன்னிக்கிறது விரும்புகிறேன்னு சொல்லிட்டு இனிமேல் ஒல்லாஹிலா அன்சியோகான் அபதா, அல்லாஹ் மேல் சத்தியமாக இன்னைக்கு அவர் செய்கிற உதவியை ஒருபோதும் நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெருந்தன்மையோடு நடந்து கொண்ட ஒரு காட்சியை பார்க்குறோம். இதுகளெல்லாம் வந்து அபுபக்கர் அவர்களுடைய அந்த தன்மைக்கு உதாரணமாக இருக்கிறது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பிறகு அபுபக்கர் தான் என்பதை மக்கள் புரியும் வண்ணமாக எல்லா வகையிலும் எடுத்து காட்டின பிறகுதான் அவங்க மரணிக்கிறாங்க. மரணித்த உடனே இதிலிருந்து அபுபக்கருடைய வரலாறு வந்து நம்ம ஆரம்பிக்கிறது. ரசூல்லா மரணித்த உடனே அந்த சமூகம் எப்படி இருக்கும், தலைமை இல்லாமல் நிற்கிது. ரசூல்லா மரணிச்சுட்டாங்கன்னு சொன்னால் அப்போ என்ன மாதிரி ஒரு ரசூல்லா மேலே எப்படி பிணியம் வச்சுருந்தாங்க, அந்த மக்கள் எப்படி இதை வந்து எடுத்துக்கொள்வாங்க என்று சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னால், அப்போ ரொம்ப ஒரு தண்ணீர்லேருந்து எடுத்து கீழே போட்ட மீனும் துடிக்கும்ல, அந்த நிலையை விட மோசமாக சஹாபாக்களுடைய நிலைமையெல்லாம் இருந்துச்சு. அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, அபுபக்கர் அவர்கள் ரசூல்லா மரணிக்கிற அந்த டைமில் வந்து மதீனாவில் இருக்கலை, மதீனாவுக்கு வெளியே தான் அவருடைய வெளியூர் இல்லை, அந்த அந்த புறநகர் இருக்கல, மதீனா ஒட்டி உள்ள பகுதியில் அவர் குடும்பத்தோடு இருந்தார். அப்போ ரசூல்லா மரணித்த செய்தி கேட்டவுடனே அபுபக்கர் அங்கேருந்து என்ன செய்கிறாருன்னா வேகமாக வர்றார். அதுக்கிடையில் என்ன நடக்குதுன்னு கேட்டால், உமர் தான் அப்போ அந்த நேரத்தில் தலைமை தாங்கிற உமர் தான் இருக்கிறார். ரசூல்லா மரணிச்சுட்டாங்க, சஹாபாக்கள்லாம் கொஞ்சம் என்ன ஏதுன்னு மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு இருக்கிறாங்க. அப்போ தலைமைத்துவமாக இருக்கிற இவர் தான் அடுத்து வரணும், இவர் தான் அவங்களுக்குள்ள லீடு பண்ணுறதுக்கு ஆள் வேணும்ல, அவர் தான் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், உடனே ரசூல்லா வந்து மூத்தா போகலேன்னு ஆரம்பிக்கிறார். எப்படி பார்க்குறாருன்னா, உல்லாஹி மா மாத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தா போகலை, மூத்தாகி இருக்கிறாங்க, பேச முடியலை, பதில் வரலை, அசைவு இல்லை, மூச்சு கூட இல்லை, பார்த்தா மூத்தாயிட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த அன்பு, அதிகமான அன்புல அவர் என்ன செய்கிறாருன்னா, ரசூல்லா மூத்தாகலை, மூத்தாகலைன்னு என்ன அர்த்தத்தில் சொல்கிறாருன்னு கேட்டால், இப்போ மூத்த ஆகிட்டாங்க தான், கொஞ்சம் நேரத்தில் திரும்ப எழுந்திரிப்பாங்க அப்படி சொல்கிறார். பாடியை ஏன் மூத்தானே பேச மாட்டேங்கிறான்னு கேள்வி வரும்ல, அந்த இடத்துல ஒரு சொல்லலை மூத்தாகலன்னு. இப்போ மூத்த ஆகிட்டாங்க, மூத்தா வந்த கிறிஸ்துவன் சொல்லுவாங்கல்ல மரணித்து விட்டு உயிர் தெழுந்தாருண்டு, அந்த மாதிரி ரசூலா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு மரணிக்குங்கிற விதிக்காக மரணிச்சிட்டாங்க, ஆனால் இப்போ எந்திரிப்பாங்க பாருங்கள், எந்திரிச்சு யாரெல்லாம் ரசூல்லாவுக்கு எதிராக இருந்தாங்களோ அவங்க கைகாலெலாம் ரசூல்லா வெட்டுவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், உள்ள எபாச எபாச ஒன்றல்லாகும், அவரை எல்லாம் திரும்ப எழுப்புவான்,
எக்குத்தான் ஐதியர் இதாலின் வர்ஜலகம் அவங்க அந்த எதிரிகளுடைய கைகளையும் கால்களையும் வந்து வெட்டி முறிப்பார்கள், அவங்க பழையபடி வீரியமாக எந்திரிப்பார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப ரசூலுல்லாஹ் மௌத்தா போன பிறகு என்ன மாதிரி அவங்க நினைக்கிறாங்கன்னு கேட்டா, இது மௌத்து இல்லை, அல்லது மௌத்தா இருந்தாலும் மறுபடி எந்திரிப்பாங்க, அவங்களுக்கு ரெண்டு வாழ்க்கை இருக்கிறது, ரெண்டு மௌத்து இருக்குது, இப்போ ஒரு மௌத்து ஆயிடுச்சு அப்புறம் மறுபடியும் எந்திரிச்சு கேமரா நாள் வரைக்கும் இருந்து அதுக்கப்புறம் மௌத்தா போவாங்கன்னு நினைக்கிறாரு பிள்ளைங்க. மௌத்த தான் ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்றாரு. அப்போ தான் அபுபக்கர் அங்கேருந்து வர்றாரு. இந்த சம்பவம் நடந்துக்கிட்டு இன்னும் சொல்ல போனால், யாராவது ரசூலுல்லாஹ் மௌத்தா போனதாக சொன்னால் அவங்கள நான் கொன்றுவேன், அவங்கள கழுத்தை வெட்டிடுவேன் என்று மக்களை எச்சரிக்கிறார். ரசூலுல்லாஹ் மௌத்தா போகலைன்னு சொல்லிட்டு மௌத்தா போயிட்டாங்கன்னு யாராவது சொன்னீங்கன்னா நான் வந்து அவங்கள வெட்டிடுவேங்கிற அளவுக்கு கடுமையான நிலையில் இருக்கிறார். அப்போ அபுபக்கர் சித்திக்கு வர்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை மூடி வச்சுருக்கிறாங்க துணியை போட்டு, அந்த முகத்தை திரையை விளக்குறாங்க. விளக்கி ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தில் முத்தமிட்டுறாங்க. முத்தமிட்டுட்டு இப்படி அபி அந்த ஓமி, நானும் என் தாயும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், திபுத்த ஹையன் ஓ மையத்தா, நீங்கள் உயிரோடு இருக்கும்போதும் நறுமணமாக இருந்தீர்கள், மரணித்த பிறகும் நறுமணமாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க. பொதுவாக மௌத்தா போனால் வந்து பாடி நாரி பெறும்ல, பொதுவாக இறந்தவர்களுக்கு நல்ல வாடகை இருக்குது, கெட்ட வாடகையை மாறிக்கிறோம், அது உங்களுக்கு இல்லைங்கிற சொல்கிறார். எப்படி திபுத்த ஹையன் ஓ மையத்தா, நீங்கள் மையத்தா இருக்கும்போதும் வாசமாக இருக்கிறீங்க, நீங்கள் உயிரோடு இருக்கும்போது வாசமாக தான் இருந்தீங்க, அதில் என்ன சொல்ல வரேன், மௌத்தா போயிட்டாங்கிறது அழகாக அப்படி பதிய வைக்கிறார். மௌத்தாவுன்னு அவர் ஒரு கருத்தை உண்டாக்கி வச்சுட்டு இருக்கிறாரு. இவர் ரசூலுல்லாஹ் நோக்கி என்ன சொல்கிறாருன்னா, திபுத்த ஹையன் ஓ மையத்தா, நீங்கள் மையத்தா இருக்கும்போது வாசமாக இருக்கிறீங்கன்னா மௌத்தாயிட்டுன்னு அர்த்தம். மௌத்தா விட்டீர்கள்ங்கிற கருத்தை வந்து மக்களுக்கு விளங்குற மாதிரி இந்த வாசகத்தை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, உமர் சொன்னதை கேட்டுட்டு பதில் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு, இவர் மறுபடியும் எந்திரிப்பாங்கங்கிறார்ல, எந்திரிப்பாங்கன்னா ரெண்டு மௌத்தாயிரும். உமர் வந்து இப்போ அவர் ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க, ஒரு மௌத்து, மறுபடியும் எந்திரிப்பாங்க, கேமனால் வரும்போது எல்லாம் மௌத்தாய் தானே ஆகணும், அது ஒரு மௌத்து தானே, அப்படின்னா ரெண்டு மௌத்து வருதுன்னு மாதிரி இருக்குது. அப்போ அதுக்கு பதில் சொல்கிறாங்க, உள்ளதி நஃப்ஸீபி எதுகி, என்னுடைய உயிர் யார் கைவசத்தில் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், லா யுதீக்க கல்லாஹுல் மௌத்து தைனே, உங்களுக்கு வந்து ரெண்டு மௌத்தா இல்லை தரமாட்டான், ஒரு மௌத்து தான், அந்த மௌத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்கள்ங்கிறார். இவர் திரும்பி எந்திரி வருவாங்கங்கிறது முதல்ல மண்டையில் அடிக்கிறார், திரும்பிலாம் வரமாட்டாங்க, ஒரு மௌத்து தான், அந்த மௌத்தை அடைஞ்சிட்டீங்க என்று ரசூலுல்லாஹ் நோக்கியே பேசுகிறார். பேசிட்டு வெளியே வர்றார். வெளியே வந்தவுடனே ஐயோகல் ஹாலிஃபல் அரசியலுக்கு சத்தியம் பண்ணவரை சத்தியம் பண்ணிகிட்டு இருந்தாரே உமர், என்ன சத்தியம் பண்ணார், கழுத்தை வெட்டிடுவேன், யாராவது ரசூலுல்லாஹ் மௌத்தா போனதாக சொன்னால் அவங்கள வந்து கழுத்தை வெட்டிடுவேன், அல்லாஹ் மேலே சத்தியமாக ரசூலுல்லாஹ் மௌத்தா போல, வல்லாஹி மா மாத்தங்கிறார், அல்லாஹ் மேலே சத்தியமாக ரசூலுல்லாஹ் மௌத்தா போலன்ட்டு உமர் சொல்லிகிட்டு இருக்கிறார். அப்போ வந்து அபூபக்கர் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வீட்டில் போய் பார்த்துட்டு வெளியே வர்றார். வெளியே வந்து என்ன செய்கிறாருன்னா, ஐயோ ஹாலிஃபல் அரசியலுக்கு சத்தியம் செய்தவரை உட்கார், முதல்ல சத்தியம் உமரை பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறாரு, சத்தியம் பண்ணி இருப்பவரை உட்கார் வீராகன்னு சொல்லிட்டு ஒரு மாதம் பேச ஆரம்பிக்கிறார். ஃபலம்மாத்த கல்லம் அபுபக்கர், அபுபக்கர் பேச ஆரம்பித்த உடனே ஜலச உமர் உமர் உட்கார்ந்துட்டார். அது வரைக்கும் அவர் லீட் பண்ணிகிட்டு இருந்தார், இவர் வந்த பிறகு லீட் பண்ண முடியாது. இப்போ அபுபக்கர் வந்தால் என்ன செஞ்சிட்டார், அவங்க மக்களை நோக்கி பேச ஆரம்பிக்கிறாங்க, அவர் உட்கார்ந்துடுறார். என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் புகழ்ந்து ஹுத்பாலம் அல்ஹம்துலில்லாஹ் அதெல்லாம் சொல்லிவிட்டு, அலா மன்கான யாபுது முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நீங்கள் வணங்குகிறீர்களோ, இப்போ இன்ன முஹம்மதன் கதுமார், நல்லா தெரிஞ்சுக்கிறங்க முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்க, முஹம்மதை நீங்கள் வணங்குபவர்களாக இருந்தால் தெரிஞ்சுக்கிறங்க, வணங்குறது அல்ல உயிரோடு உள்ளதான் வணங்கணும், ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டாங்க, நீங்கள் யாராவது ரசூலுல்லாஹ் மூத்தா போலன்னு சொன்னீங்கன்னா அவங்கள நீங்கள் கடவுளாக்குறீங்கன்னு அர்த்தம், அவங்கள வணங்குறீங்கன்னு அர்த்தம். அந்த கருத்துப்பட என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மன்கான யாபுது முகமதன் ஃபைன்ன முகமதன் கதுமார், முகமதை யாராவது நீங்கள் வணங்கினீர்கள் என்று சொன்னால் தெரிந்து கொள்ளுங்கள், முகமது இறந்து விட்டார், அவர் வணங்க முடியாது, அவர் மூத்தாகிவிட்டார். தலையடித்த மாதிரி சொல்கிறார். அந்த பேரை கூட ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மூத்தாயிட்டாங்கன்னு சொல்லலை, ஏன்னா அந்த இடத்துல அப்படி தான் சொல்ல வேண்டி இருக்கிறது. மக்களுடைய அந்த அன்பு மேலீட்டில் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வாக்குற அளவுக்கு மூத்தாகாத ஆள்னு சிலர் நினைக்கிறாங்க, அல்ல மூத்தானா கூட வர எந்திரிச்சு வாழ்வாங்கன்னு சிலர் நினைக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு தன்மையில் கொடுக்குறாங்களேங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா அதை எச்சரிக்கிறாங்க. மன்கான யாபுது முகமதன் ஃபைன்ன முகமதன் கதுமார், யார் முகமதை வணங்குகிறீர்களோ தெரிந்து கொள்ளுங்கள், முகமது இறந்து விட்டார்கள், ஒமன்கான யாபுதுள்ளாக அல்லாஹ்வை வணங்குறவர்கள் இருப்பீர்களே ஆனால் தெரிந்து கொள்ளுங்கள், ஃபைன்னுல்லாஹ ஹையுன் லா யமூத், அல்லாஹ் தான் சாகாமல் உயிரோடு இருக்கிறவன். அப்போ நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க, நீங்கள் ரசூலுல்லாஹ் மௌத்தாவலன்னு சொன்னீங்கன்னா ரசூலுல்லாஹ் கடவுளாகிட்டீங்கன்னு அர்த்தம்,
நீங்கள் அல்லாஹ் வணங்குறதா இருந்தால் அவன் தான் சாவாதவன். அப்போ சாகாத ஒருத்தன் என்று அல்லாவை ஏற்று இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இப்போ ரசூல்லா வந்து இப்படி நீங்கள் வந்து சாக மாட்டாங்கிறீங்க, ரசூல்லா மூத்தா ஆக மாட்டாங்கன்னா அல்லாங்கிறீங்களா? அப்போ இறைவனுடைய தன்மை எப்படி நீங்கள் ரசூலுக்கு இவ்வளோ ரசூல்லா மேலே அன்பு இருக்குது, அதை விட கொள்கையில் தெளிவு. இந்த நேரத்திலும் கூட எவ்வளோ பிரைட்டாக தெளிவாக இருக்கார் அவர் கொள்கையில், ரசூல்லா மேலே இவங்களை விட அவருக்கு அன்பு கூட. இவ்வளோ வேணும் ரசூல்லாவுக்காக குதிச்சு வெட்டினவன் குத்திரும் நிற்கிறாங்களே, அவங்க அன்பை விட இவருக்கு தான் அன்பு அதிகம். அன்பை விட அவருக்கு எது அதிகமாக இருக்குன்னு கேட்டால் ஈமான் அதிகமாக இருக்குது, தெளிவு கொள்கை தெளிவு அதிகமாக இருக்குது. எப்படி இஸ்லாம்டா என்ன இதை சொல்கிறக்க ரசூல்லா வந்தாங்க, மூத்தாகாத ஒரு ஆளுந்தாங்க நான் அப்படி காட்டுவதற்காக வந்தாங்க அப்படிங்கிறலாம் விளக்கு விதமாக சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா இந்த தத்துவத்தை சொல்லிட்டு அப்படி சொன்னால் கூட மக்கள் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க, அதுக்கு ஆதாரம் தள்ளி போடுறாங்க. அந்த உரையில என்ன செய்கிறாங்க, இன்னக்க மையத்துன் ஒயின்னகும் மையத்தும் ஜுமருங்கிற சூறாவில் 30வது வசனம் இருக்குது. ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போதே இந்த வசனத்தை எல்லாம் இறக்கியிருக்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம், இன்னக்க மையத்தும் நபியே நீனும் இறக்கக்கூடியவர், ஓ இன்னகும் மையத்தும் அவர்களும் மையத்தா போகக்கூடியவர்கள் தான். ரசூலுல்லாஹ் வந்து வாழ்ற காலத்திலேயே ரசூலுல்லாஹ் நோக்கி அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், இன்னக்க மையத்தும் நீ மரணிக்கக்கூடியவர். அந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க, ஏன் இப்போ மரணிக்க மாட்டாருங்கிற அல்லாஹ் வந்து மரணிப்பான்னு சொல்லியிருக்கிறானே குரானில் இருக்குதே என்று அந்த குரான் வசனத்தை எடுத்து போட்டு இன்னக்க மையத்துங்கிறத எடுத்து போடுறாங்க. அடுத்த ஒரு வசனத்தை எடுத்து போடுறாங்க ஆலய இம்ரானில் 144வது வசனம் என்னென்னு கேட்டால், உமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகம்மது வந்து தூதரை தவிர வேறு இல்லை அல்லாஹ் கிடையாது. இது எப்போ சொல் எப்போ உள்ள வசனம், இது உஹது போரில் இறங்கின வசனம். உஹது போரில் ரசூல்லா கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லி வதந்தி கிளம்புன உடனே எல்லாம் செதறி ஓடுறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செய்யறா அந்த வசனத்தை இறக்குறான், எப்போ நீங்கள் முகம்மது தான் இஸ்லாத்துக்கு வந்தீங்களா, அவர் மூத்த போய்ட்டு நீங்கள் ஓடி போயிருவீங்களா, அல்லாவுக்காக வந்தீங்களா, கொள்கை நிலைநாட்ட வந்திருந்தீங்கன்னா ரசூல்லா கொல்லப்பட்டாலும் நீ களத்தில் நிற்கணும், அப்போ தான் நீ அல்லாவுக்கு வந்தேன்னு அர்த்தம். ரசூல்லா கொல்லப்பட்டோன்னா எல்லாம் ஓட்டம் எடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம், ஆனால் கொல்லப்படலை, கொல்லப்பட்ட வதந்தி. அந்த கொல்லப்பட்ட வதந்தி பரவும் பொழுது உகது பொருள் செதறி சகா பக்கம்லாம் ஓடிட்டாங்கல்ல, அப்போ இந்த வசனம் அருளப்பட்டுச்சு. அதை இப்போ எடுத்து போடுறாரு. அப்போ அந்த வசனம் என்ன சொல்லுது, உமா முகமதுன் இல்லா ரசூல், முகம்மது ரசூலை தவிர வேறு இல்லை, அல்லாஹ் இல்லைங்கிறது, முகம்மது தூதரை தவிர வேறு இல்லை. அது ஹலத்து மின் கபிலிகை ருசுலு, அவருக்கு முன்னால் பல தூதர்கள் சென்று விட்டார்கள், மூத்தாமை இருக்கலை. அவையும் மாற்ற இந்த முகமது மரணித்து விட்டால், அவ் குத்தில கொல்லப்பட்டு விட்டால், இன்கலபத்து மலை ஆக்காபிக்கும் வந்த வழியே போயிடுவீங்களா எல்லாம் கேட்குறான். இப்போ இந்த இப்போ போர்க்களை தொட்டு ஓடுறீங்க, எதுக்காக ஓடுறீங்க, ரசூல்லா கொல்லப்பட்டாருன்னு சொல்லிட்டு ஓடுறீங்க, அப்படின்னா அவர் கொல்லப்பட்ட ஓடி போயிடுவீங்களா? அப்போ முகமது இறந்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் வந்த வழியே போயிடுவீங்களான்னு நல்லா கேட்குறான். இன்கலபுத்தம் அல ஆக்காபிக்கும், உங்களுடைய வந்த வழியே பின்னங்கால் வழியாக போயிடுவீங்களா? உமை என்கழிப்பு அல அகிபைகி, யார் வந்த வழியே செல்கிறார்களோ பிழைங்க துருளாக செய்யா, அவர் அல்லாவுக்கு எந்த கேடும் செய்ய கூட உனக்கு தான் கேடு. அப்போ ரசூல்லா மூத்தா போயிட்டாங்கிற ஒரு வதந்தியை நம்பி அன்னைக்கு ஓட்டம் பிடிச்சவங்களுக்கு அல்லாஹ் என்ன சொன்னான்னு கேட்டால், அவங்களுக்காக நீ இருக்கக்கூடாது, அவங்க மரணிப்பார்கள் அல்லது கொல்லவும் படுவார்கள், அப்படி நடந்தால் நீ ஓடிடுவியா இருப்பியா, நீ இருக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த வசனத்தை இப்போ எடுத்து போகிறான். கரெக்டாக பொருந்தது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த உடனே வந்த வழியே போகிறாங்க பாருங்கள்லாம், ரசூல்லா இறந்துட்டாங்க, இறந்தவனை வந்த வழி என்ன, மனுஷனை கடவுளாக்குறது, மனிதர்களை கடவுளாக்குறதுங்கிறது வந்த வழி. அந்த வந்த வழியே போகக்கூடிய நிலையில் இருந்துக்கிட்டா ரசூல்லா மூத்தாகவில்லை, மூத்தாரத சொன்னால் வெட்டி போடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டி இந்த வசனம் அழகாக பொருந்துகிறது. இந்த வசனத்தை எடுத்து சொன்ன உடனே இவர் கையிலிருந்த வாழ்க்கையில் விழுந்துருச்சு. இவர் பக்கம் நின்றாளுக்கலாம் அப்படி வந்து அபூபக்கர் பக்கத்தில் வந்துடுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒரு நேரத்தை ஒட்டுமொத்த உம்மத்திலேயே ஒரே கொள்கைவாதி இவர் தான் இருந்திருக்காரு. ஒட்டுமொத்த உம்மத்திலேயே எல்லாரும் ரசூல்லா மூத்தா போலங்கிறாங்க. அப்படி அப்படியான ஒரு நிலையில் இவர் யாரை கொண்டாலும் காப்பாற்றுவான், இவரை கொண்டு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்கலன்னா என்ன மாதிரி இஸ்லாம் நமக்கு வந்திருக்கும். இவர் அந்த நிலையை தெளிவுபடுத்தி ரசூல்லா மூத்தா போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்ததுனால இப்படி ஆயிடுச்சு, இல்லாட்டி என்ன மாதிரி இஸ்லாம் வந்திருக்கேன், உமர் சொன்ன மாதிரி ரசூல்லா வந்துடுவாங்கன்னு பாடியில் பூட்டி வைங்க, எந்திரிச்சு கபடு உடைச்சிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க வருவாங்கன்னு ரசூல்லா வருவாங்கன்னுட்டு என்ன செய்வாங்க, ஒரு சாரார் இந்த மூழுது ஓதும்போது அவ்வளியாவில் வருவாங்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ஒரு இஸ்லாமை வந்திருக்குமே தவிர இப்போ எந்த இஸ்லாத்தில் இருக்கிறோமோ அந்த இஸ்லாம் வந்திருக்காது.
ரசூல்லா வந்துகிட்டு இருக்காங்க, இப்போ எந்திரிச்சு வருவாங்க, என்னைக்கு ஒன்னாலும் வந்துருவாங்க, அவங்க கபூரில் இருந்தாலும் என்ன செய்வாங்க, எந்திரிச்சு உலகத்துக்கு வந்துருவாங்க அப்படின்னு ஒரு அந்த கருத்தை நிலைநாட்டிட்டு போயிருந்தா அப்படி தானே போயிருக்கோம். இன்றைக்கி அந்த பியூரான ஒரு இஸ்லாம் நமக்கு வந்ததுக்கு வந்து இந்த மனிதர் மூலமாக தான் எல்லாம் வழிகாட்டியிருக்கான். இவர் வந்து அடுத்ததாக ரசூல்லா முன்னிறுத்தினதுனால, அவர் அந்த மாதிரி ரசூல்லா முக்கியத்துவப்படுத்தி காட்டினதுனால அவருடைய சொல்லி எடுபட்டுச்சு. அதோட அந்த ஆதாரங்களை மாதிரி அள்ளிப்படுறாரு. அவர் சொல்லி எடுபட்டதுக்கு என்ன காரணம், சும்மா அவர் சொன்னதுக்காக மட்டும் இல்லை, குரானில் இருக்கா இல்லையா, இன்னக்க மையத்தும் இன்னகும் மையத்தும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கானா இல்லையா? அப்போ அவர் இறந்து போகக்கூடியவர்னு அல்லாஹ் சொல்லியிருக்கும்போது நீங்கள் என்ன இறக்க மாட்டாருங்கிறீங்க? அப்போ அவர் இறந்து விட்டால் நீங்கள் வந்த வழியே போகக்கூடாதுன்னா இறப்பாருந்தானே பார்த்தோம். அவர் இறந்து விட்டால் வந்த வழியே போகாதுன்ற அந்த வார்த்தையில் வந்து இறந்து விடுவார்ன்ற அர்த்தம் இருக்கா இல்லையா? இப்படி ஒரு அடிப்படையை போட்ட காரணத்தினால தான் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அப்படியே ரசூலுல்லாஹ் மூத்தா போனாங்கங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்படி வந்தால் தான் அடுத்து ஒரு ஆட்சியை கூட தேர்ந்தெடுக்க முடியும். ரசூலுல்லாஹ் மூத்தா போலன்னு இருந்தால் யார் என்ன ஆட்சி வருமா, ஆட்சி மாற்றம் வருமா? ரசூலுல்லாஹ் இருக்காங்க இருக்காங்கன்ட்டு அப்படி வெற்றிடமாக போயிடும் சமுதாயமே. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போனாங்கங்கிற அந்த முடிவு வருவதற்கு அந்த அபூபக்கரைக்கு தான் அல்லாஹ் என்னங்க ஒரு கருவியாக பயன்படுத்தி இருக்கிறான். இந்த மாதிரி விஷயத்தை பார்க்குறோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் அவர்கள்தான் இந்த தகுதியான ஒரு ஆள் என்பதை அழகாக நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க பாருங்க. அவர் தான் தனக்கு அடுத்துன்னு காட்டின காரணத்தினால தான் இந்த கொள்கையை காத்தவரில் ஒரு முதல் இடத்துல நமக்கு நம்ம எல்லாரும் நன்றி கடப்பட்டவர்கள் அபூபக்கருக்கு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் மார்க்கத்தை கொண்டு வந்துட்டால் கூட அந்த மார்க்கத்தை அதே வடிவத்தில் கொண்டு வருவதற்கு இவர் எல்லாம் கருவியாக்கணும். எந்த வடிவத்தில் ரசூலுல்லாஹ் நமக்கு தந்தாங்களோ அதே வடிவத்தில் வருவதற்கு இவரை கருவியாக ஆக்கி அந்த ஏகத்துவ கொள்கை உலகம் பூரா பரவுவதற்கு அவர்களில் இவருக்கு நன்மை இருக்குது. அவ்வளோ பேருடைய அந்த நம்பிக்கையில் இவருக்கு ஒரு பங்கு போய் சேரும். இப்படியான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதுபோக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை வந்து தனக்கு அடுத்த நிலையில் அறிவிச்சுட்டு போன பிறகு இப்போ என்ன செய்யுதுன்னு கேட்டால், என் அடுத்து என்ன அடக்கம் பண்ணிடுறது, மூத்தா போய்ட்டு அடக்கம் பண்ணிடுவாங்கல்ல, அடக்கம் பண்ணுற பிரச்சனை வருது, அதை ஓகே இப்போ அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ண என்ன நடக்குதுன்னு கேட்டால், யார் ஆட்சிக்கு வர்றது, அந்த ஆட்சி ரசூலுங்கிற தலைமைக்கு யாரும் வர முடியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு ரெண்டு தலைமை இருந்துச்சு, ஒன்று அல்லாஹ்வுடைய ரசூலுங்கிற தலைமை, இன்னொன்று ஜனாதிபதிங்கிற தலைமை. ஜனாதிபதிங்கிறது உலக நிர்வாகத்துக்குரிய தலைமை, ரசூலுங்கிறது அல்லாஹ்ட செய்தியை பெற்ற தலைமை. அது காலி தான், கேம நாள் வரைக்கும் அவங்க தான் ரசூல். அந்த பதவிக்கு வேற ஒரு ஆளை நியமிக்க முடியாது. அவங்க இப்போ நம்ம இல்லாட்டால் கூட அவங்க செய்திகள் நம்மகிட்ட இருந்துகிட்டு இருக்கல, அவங்க கொண்டு வந்த குரான் இருக்கிறது, அவங்க போதனைகள் இருக்கிறது. அப்போ ரசூலுக்கு ஒரு ஆள் தேவை கிடையாது, அந்த இடத்த நிரப்ப வேண்டியதில்லை. அல்லாஹ் பூர்த்தியாக்கினா மார்க்கத்தை அதுக்கு ஒரு வெற்றிடமாக வச்சுன்னு கொஞ்சம் வர வேண்டி இருக்குது, மிச்சம் இருக்குண்டா தான் ஒரு ஆள் வரணும். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் இருக்கும்போது என்ன சொல்லிவிட்டான், அல்லியோம் அக்குமலத்துலக்கும் தீனக்கும், தீனை உங்களுக்கு முழுமையாக்கிட்டேன். அப்போ ரசூலுங்கிற இடத்துக்கு ஒரு ஆள் தேவையில்லை, அவங்க எதையும் பாக்கி வைக்கலை. மார்க்க விஷயத்தில் வந்து அந்த ஹஜ்ஜத்தில் விதாவில் என்ன செய்வாங்க, அதை கேட்பாங்களா, ஹல் பல்ல குத்து, நான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டேனா, மக்கள்கிட்ட கேட்பாங்க. ஆமாம் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, எந்த ஒன்றையும் விடலை, எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. அதே மாதிரி தரத்துக்கும் அலல் மஹஜத்தில் பைலா, வெள்ள விளையர்ந்த பாதையில் நான் உங்களை விட்டுட்டு போயிருக்கிறேன். லைலுகா கனகாரிகா, இரவும் பகலை போல, இப்படியெல்லாம் சொன்னதன் மூலமாக அம்ப ரசூலுங்கிற அந்த ஒரு இடம் காலி தான், அந்த இடத்தை யார் நிரப்ப முடியாது. ஏன், அவங்க கொண்டு வந்த குரானை வேற பா இன்னானகு நசல் நதிக்கிற ஒய் இன்னானகுல ஹாஃபிதூன், நாம் தான் இந்த குரானை இறக்கினோம், நாமே பாதுகாப்போம்னு சொல்வதன் மூலமாக அவர் ஒரு ரசூல் இருந்தால் குரானத்தின சொல்லுவார். அதான் இருக்க ரசூல் இப்போ இருந்தால் என்ன சொல்லுவார், குரானை வந்து நம்மளுக்கு சொல்லுவார், குரான் நம்மகிட்ட இருக்க பாதுகாத்திருக்க. அப்போ குரானை பாதுகாத்ததன் மூலமாகவும் ரசூலுடைய போதனையை பாதுகாத்ததன் மூலமாகவும் அந்த அந்த இடத்த வந்து அல்லாஹ் காலியாக வைக்கலை. உமா கான ரப்புக்க நசியா, உம இறைவன் இறையும் மறப்பவன் இல்லை, சொல்ல வேண்டியலாம் சொல்லி முடிச்சுட்டான். எந்த ஒன்றுமே வெற்றிடம் கிடையாதுங்கிறதுனால அந்த ரிசாலத்து எதுக்கு இதையும் சொல்கிறோம்னு கேட்டால், ரசூலுல்லாவுக்கு பிறகு அந்த நபி வருவார், இந்த நபி வருவார்னு கிளம்பியிருக்காங்க பழைய பல பேர். நீண்ட காலமாக இல்லை, ரசூலுல்லா காலத்திலே வந்துச்சு. ரசூலுல்லா காலத்திலேயே நானும் நபின்லாம் பல பேருக்கு புறப்பட்டாங்க. அவங்களாம் இவர் தான் அடக்குனார், அபூபக்கர் தான் அடக்குனா, அது பின்ன அந்த வரலாறுல வரும். அப்போ அந்த மாதிரி அந்த காலத்திலையும் வந்தாங்க, இந்த காலத்திலையும் வர்றாங்க, ஒவ்வொரு காலத்திலையும் வந்துக்கிட்டு நானும் நபி, நான் எதுக்கு நபி, அவர் தான் எல்லாத்தையும் முழுமையாக்கிட்டு போயிட்டாரு, அந்த இடத்த உனக்கு காலியாக வைக்கலையே, நபி எப்போவே தேவையென்ன, அப்போ அபூபக்கர் நபி ஆகிட்டு போயிருப்பாங்களே. ஒரு நபி தேவையாக இருக்கும் என்று இருந்தால் தனக்கு பிறகு இவர் தான் அடையாளம் காட்டினாங்கல்ல, இவரும் நபின்னு சொல்லிட்டா முடிஞ்சு வச்சுக்காத, அவர் சொல்கிறது அவர்களை எல்லாம் போயிடுவோமே. அந்த வாசலை அடைச்சிட்டாங்க, நுபுவத்துடைய வாசலை நினைஞ்சிட்டாங்க. இன்ன ரிசாலத்தை உன் நுபுவத்தை கதையும் கத்தாது,
ரிசாலத்தும் நுபுவத்தும் ரசூலுங்கிற பதவியும் நபிங்கிற பதவியும் முற்று பெற்றுவிட்டன. லா நபிய பாதி ஒலா ரசூல், எனக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது ரசூலும் கிடையாது என்று பல வகையில் தன்னை வந்து கடைசி தூதர் என்று ரசூலா நிரூபிச்சிட்டாங்களா, அப்போ அந்த இடம் காலியாக இல்லை. கேமரா நாள் வரைக்கும் ரசூல்லா முகமது ரசூல்லா ரன்னிங் அவர் தான் ரசூல் விளங்குதா, உலகம் அழிகிற வரைக்கும் அந்த ரசூலுங்கிற போஸ்ட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஜனாதிபதி ஒரு நாட்டை உண்டாக்கியிருக்கிறாங்களே, அவங்களுக்கு வந்து ஜக்காத்தை வசூல் பண்ணணும், மற்ற விஷயங்கள் நிர்வாகம் பண்ணணும், எதிரிகள் தாக்க வந்தால் அவங்கள தடுத்து நிறுத்துவதற்கு போர்க்களத்தை சந்திக்கணும், இப்படியான பல கடமைகள் இருக்கிறது. அது ரசூல்லா அதையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்போ ரசூல்லா மூத்தா போயிட்டாங்கன்னு முடிவு எடுத்த பிறகு என்னன்னு கேட்டால் ஒரு பதட்டம் வருது மக்கள் மத்தியில். என்ன வருதுன்னு கேட்டால், இவ்வளோ காலம் கட்டி காத்த அந்த உணர்வுக்கு ஒரு பங்கம், எப்படி பங்கம் ஏற்படுதுன்னு கேட்டால், மூத்தாயிட்டாங்க அன்சார்கள் உள்ளூர்வாசிகள், முஹாஜர்கள்னா வெளியூர்வாசிகள், அங்கே ரெண்டு சாரார் இருக்கிறாங்க, அதுக்குள்ளே பல சாரார் இருக்கிறாங்க. ஆனால் அடிப்படையான சாரார் எத்தனை, ரெண்டு பேர், ஒன்று வந்து மதீனாவையே சொந்த ஊராக கொண்டவர்கள் வந்து இருக்கிறாங்க, இன்னொன்று மக்காவிலேருந்து அடைக்கலம் தேடி வந்து இருந்த சஹாபாக்கள் இருக்கிறாங்க. முஹாஜர்கள் அவங்களோட கம்மி, அன்சாரோட கம்மி, அன்சார்கள் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க, முஹாஜர்கள் வந்து அவங்களோட கம்பேர் பண்ணும்போது குறைவாக இருக்கிறாங்க. அப்போ முஹாஜர் அன்சார் ரெண்டு பேர் இருக்கும்போது உடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த சாது பின் உபாதாங்கிற அவர் ஒரு நல்ல ஒரு மனிதர், சாது பின் உபாதாங்கிறவர் அவரை குறைச்சலாம் வரலாறுல எழுதியிருக்கிறாங்க. அபூபக்கருக்கு எதிராக நின்றாருங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி அவர் குறைச்சி எழுதுறாங்க. அவர் என்ன செய்வார், அந்த இதில் உகது பதிருப்போர் கேட்பாங்கள் ரசூல்லா, உங்கள்கிட்ட கருத்து கேட்பாங்க என்ன சொல்கிறீங்கன்னு, அவர் விரதம் சொல்லுவார், நாங்கள் கடைசியில் நின்று உங்களுக்கு நிற்போம், அபூபக்கர்கிட்ட கேட்பாங்க உமர்கிட்ட கேட்பாங்க யாரும் பதில் சொல்ல மாட்டாங்கன்னு அவர் விரதம் எந்திரிச்சு என்ன செய்வார் சொல்லுவார். அந்த சாது பின் உபாதாங்கிற ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சகாபி, ஆரம்ப காலத்தில் அந்த அக்கபாவுலையெல்லாம் உள்ளவர், அந்த 12 பேர் வந்து ரகசியமாக பையத் பண்ணிட்டு போவாங்கள்ல, அதுலெல்லாம் உள்ள ஒரு அன்சாரிகளில் மிகச்சிறந்த ஒரு அன்சாரி, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ரசூலுல்லா இறந்தவன் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த இடம் தனக்குன்னு அவர் நினைக்கிறார். சாது பின் உபாதா என்ன செய்கிறாருன்னு கேட்டால், பனு சாயிதாங்கிற அந்த வீட்டில் முற்றத்தில் கூடி அன்சாரிகள் எல்லாம் ஒன்றா திரட்டிடுறாங்க. அன்சாரிகள்லாம் திரட்டினோன்னே அங்கே என்ன உரை நிற்கிறது, அவங்க பயன் பண்ணுறாங்க அன்சாரிகளுக்கு மத்தியில், இந்த சாது பின் உபாதா எப்படி செய்கிறாரு, இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே வரும்பொழுது நம்ம தான் அடைக்கலம் கொடுத்தோம், நம்ம தான் அரவணைச்சோம், நம்ம தான் வந்தவங்களுக்கெல்லாம் வீடு வாசம் கொடுத்தோம், நம்ம தான் அவங்க தேவையானதை பூர்த்தி செஞ்சு கொடுத்தோம், இந்த மார்க்கத்தில் பலவித போர்க்களங்களில் நம்ம தான் அதிகமாக தியாகம் செஞ்சுருக்கிறோம், எண்ணிக்கையில் இவங்க தான் ஜாஸ்தி செஞ்சுருக்கிறாங்க, போர்க்களங்களில் கொல்லப்பட்டதற்கான அன்சாரிகள் தான் அதிகமாக இருக்கிறாங்க, அப்போ நம்ம தான் மிக அதிகமான பங்களிப்பு செஞ்சுருக்கிறோம், அதனால் அன்சார்களுக்கு தான் இந்த பதவி வரணும். எப்படி ட்ராக் மாறுதுன்னா, அவள் ஆளை பற்றி பேசாமல் ரசூலுல்லா தனக்கு அடுத்து ஒரு ஆளை நியமித்தாங்கல்ல காட்டினாங்கல்ல அப்படின்னு சிந்திச்சா பஞ்சாயத்து வராது. அதை மறந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ உள்ளூர்வாசி வர்றதா வெளியூர்வாசி வர்றதா அப்படி வைங்களேன், அன்சாரின்னா உள்ளூர்வாசி, முஹாஜர்னா வெளியூர்வாசி. இப்போ இந்த ஜனாதிபதி பதவியை வந்து யாருக்கு கொடுக்குறது என்றால், இவங்க பக்கம் சாது பின் உபாதா பக்கம் அன்சாரிகள்லாம் ஒரு பக்கம் திரண்டுடுறாங்க, திரண்டோன்னே எல்லாமே அவர் அப்படி அவர் பக்கம் சார்ந்து நிற்கிறாங்க, எப்படி நம்ம வந்து சாது பின் உபாதாவை தான் ஆட்சியாளர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி பயன்லாம் பண்ணி அந்த உரையெல்லாம் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது. அப்போ வந்து இந்த இடத்துல உமர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஆகா இது வந்து ஒரு சரியில்லையே, சாது பின் உபாதா ஒரு நல்ல ஒரு சஹாபியாக இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஒரு வழிகாட்டுதலை காட்டிட்டு போயிருக்கிறாங்க, இவர் இருந்தால் தான் அந்த இந்த நேரத்துக்கு சரியாக இருக்கும், அப்படி ஒரு ஆள் நமக்கு முன்னாடி இருக்கும் பொழுது அதை மறந்துட்டு இப்படி இவங்க பண்ணுறாங்களேன்னு இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்து என்ன செய்கிறாங்கன்னா, நேரவே அங்கே புறப்பட்டு போகிறாங்க. யார் அபூபக்கரை அழைச்சிக்கிட்டு உமர் வந்து போகிறார், எங்கே வந்து அன்சாரிகளுக்கு தான் தலைமை வேணும்னு பயம் நடக்கிறதோ அங்கே போய் நம்ம புரிய வைக்கணும், அந்த மக்களுக்கு புரிய வச்சு ரெண்டாயிரக்கூடாது, நாடு ரெண்டாயிரக்கூடாது, ஒரு தலைமை தான் இருக்கணும் என்பதற்காக வேண்டி அவங்க அந்த வேலை செய்ய போகிறாங்க. அந்த சம்பவத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம விரிவாக நாளைக்கு பார்க்கலாம்.